जय श्री चैतन्य जय नित्यानंद जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंद श्री चैतन्य चरितामृतम आदि लीले रेंडावद अध्यायम श्री चैतन्यर मुळुमुदर कडवुल पदम ओन्रु श्लोकम ओन्रु श्री चैतन्य प्रभु वंदे बलोभियत अनुग्रहात् तरेना नामद ग्रह व्याप्तम सिद्धांत सागरम மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வ திரு அபய சரணாரவிந்த பக்திவேதான் சுவாமி ஸ்ரீல பிரபுபா ஜெய ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். நான் எனது வணக்கங்களை ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவுக்கு அர்ப்பணிக்கின்றேன். அவரது கருணையினால் சிறு பாலகன் கூட பல்வேறு தத்துவ கொள்கைகள் என்னும் முதலைகளால் நிறைந்த சித்தாந்த கடலை நீந்தி கடக்க முடியும். பொருளுரை புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் கருணையினால் எந்த கல்வியும் பண்பாடும் இல்லாத அனுபவமற்ற பாலகன் கூட அறியாமை கடலிலிருந்து காப்பாற்றப்பட முடியும். அந்த கடலானது அபாயகரமான நீர்வாழ் விலங்குகளுடன் ஒப்பிடப்படும் பல்வேறு தரப்பட்ட தத்துவ கொள்கைகளால் நிரம்பப்பட்டுள்ளது. புத்தரின் கொள்கை, ஞானிகளால் முன்வைக்கப்படும் வாதங்கள், பதஞ்சலி மற்றும் கௌதமரின் யோக வழிமுறைகள், கனாதனர், கபிலர், தத்ராத்ரேயர் முதலிய தத்துவ அறிஞர்களின் வழிமுறைகள் ஆகியவை அறியாமை கடலில் இருக்கும் அபாயகரமான விலங்குகளாகும். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் கருணையினால் இது போன்ற சமய நம்பிக்கைகளின் பார்வையை தவிர்த்துவிட்டு அறிவின் சாரத்தை புரிந்து கொள்ள முடியும். மேலும் கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளை வாழ்வின் இறுதி குறிக்கோளாக ஏற்க முடியும். கட்டுண்ட ஆத்மாக்களின் மீதான பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் மேன்மையான கருணைக்காக நாம் அனைவரும் அவரை வழிபடுவோமாக. ஓம் தத்சத். ஓம் அக்யான் திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சத்ஸ்வரூபம் மிலிதமேனஹ தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. முகம் கரோதி பாசாலம் பங்கும் லங்கயதே கிரிங்க த்ருபாத மகம் வந்தே ஸ்ரீ குருதீனதாரிணம். நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமீதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்யத்ய தேசதாரிணே. ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்தவிருந்த. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா. ஸோ நம்ம வந்து வரக்கூடிய 21ஆம் தேதி சைதன்ய மகாபிரபுடைய ஆவிர்வாவம் கௌர பூர்ணிமா, சைதன்ய மகாபிரபுடைய அவதார தினம் வருது. அதனால் சைதன்ய மகாபிரபு லீலைகளை தொடர்ந்து இன்றையிலிருந்து நம்ம சைதன்ய மகாபிரபு லீலைகள் அதை பற்றி படிக்கிறது கேட்கறது வந்து ரொம்ப ரொம்ப மங்களகரமானது. நான் எல்லா அவதாரங்களுடைய சிரோமணி சைதன்ய மகாபிரபுடைய இந்த அவதாரம் சிகரங்கள், எல்லா அவதாரத்தோடைய சிகரம் வந்து சைதன்யர் நித்யானந்த பிரபு. மிக உன்னதமான அவதாரம் கலியுகத்தில் வந்து பகவான் சைதன்யராக தோன்றினது. ஸோ எதுக்காக பகவான் வந்து இந்த கலியுகத்தில் சைதன்ய மகாபிரபுவாக தோன்றினார், அதுக்கான காரணம் என்ன, அவருடைய காரணமற்ற கருணை என்ன, அவருடைய மகிமை என்னது, இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி வந்து சைதன்ய சரிதாமிரதம் சாஸ்திரத்தில் கொடுத்துருக்கார் புக்கில். அதே போல் விருந்தாவனதாஸ் தாக்கூர் சைதன்ய மகாபிரபு லீலைகளை வந்து சைதன்ய பாகவதம், எப்படி நம்ம கிருஷ்ணருடைய லீலைகளை வந்து பாகவதத்தில் படிக்கிறோம், அதுமாதிரி சைதன்ய மகாபிரபு லீலைகளை வந்து சைதன்ய பாகவதம்ங்கிற புக்கில் விருந்தாவனதாஸ் தாக்கூர் கொடுத்திருந்தார். அதே மாதிரி தான் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சைதன்ய சரித்தாமிரதம்ங்கிற புக்கில் சைதன்ய மகாபிரபு லீலைகளை கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி கொடுத்திருக்கார். அதே போல் சைதன்ய மகாபிரபு லீலைகளை வந்து முராரி குப்தர், அவரும் சைதன்ய மகாபிரபுடைய மிக நெருக்கமான சகாக்கள் ஒருத்தர், அவர் வந்து சைத்தன்ய சரிதா அப்படிங்கிறது சைதன்ய மகாபிரபு லீலைகளை அவரும் குறித்து வச்சிருந்தார். இப்படி சைத்தன்ய பாகவதம், சைத்தன்ய சரித்தாமிரதம், சைத்தன்ய சரிதா, அதுக்கப்புறம் சைத்தன்ய மங்களம், லோச்சனதாஸ் தாக்கூர் எழுதிய வழங்கிய சைத்தன்ய மங்களம், இந்த மாதிரி சைதன்ய மகாபிரபுடைய மிக நெருக்கமான சகாக்கள் வந்து அவர் கூட இருந்தப்போ அவருடைய ஈடு இணையற்ற ஒப்பற்ற சரித்திர புகழ் வாய்ந்த ரொம்ப அற்புதமான அவருடைய அந்த தெய்வீகமான லீலைகளை வந்து குறித்து வச்சுருந்தாங்க. அதுதான் சில பிரபுபாதர் வந்து நமக்கு சைதன்ய சரிதாமிரதத்துக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு. ஏன்னா சைதன்ய சரிதாமிரதத்தில் எதனால் பிரபுபாதர் வந்து சைதன்ய பாகவதத்துக்கும் சைதன்ய சரிதா தென் சைத்தன்ய மங்களம் இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கல, ஏன் சைதன்ய சரிதாமிரதத்துக்கு மட்டும் கொடுத்தாருன்னா, கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி அந்த புஸ்தகங்கள் உள்ளதெல்லாம் ஏறக்குறைய சைதன்யோட லீலைகளை வர்ணித்ததுனால பிரபுபாதர் வந்து இதுவே நமக்கு போதுமானது. அது மட்டும் இல்லை, சைதன்ய மங்களத்தில் உள்ள லீலைகளை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு அந்தளவுக்கு நாலேஜ் கிடையாது. ஏன்னா சைதன்ய மங்களத்தில் இன்னும்
ரகசியமான லீலைகள் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுக்கும் விஷ்ணு பிரியா தேவிக்கும் நடந்த அந்த அன்பு பரிமாற்றம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு வந்து அதுக்குண்டான நாலேஜ் இல்லை. ஆனால் பிரபுபாதர் வந்து சைதன்ய சரித்தாமிரதம் ஒருத்தர் படித்தாலே போதும், அதிலே எல்லாம் அடங்கியிருக்கு அப்படின்னு ரொம்ப அழகாக அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கார் ஸ்ரீல பிரபுபாத். ஸோ பகவான் வந்து பிரம்மாவுடைய ஒரு பகல் பொழுதில் இந்த பூமியில் தோன்றார். பகவான் கிருஷ்ணர் வந்து பிரம்மாவுடைய ஒரு பகல். பிரம்மாவுடைய ஒரு பகல் எவ்வளோ நீண்ட வருஷங்கள் ஆகுதுன்னா, நான்கு யுகம் இருக்கு இல்லையா, சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், இந்த நான்கு யுகம் சேர்ந்தால் ஒரு சதுர்யுகம், நான்கு யுகம் சேர்ந்தால் ஒரு திவ்ய யுகம், 71 திவ்ய யுகம் சேர்ந்தால் ஒரு மன்வந்தரம், ஒரு மனுவுடைய காலம். மொத்தம் 14 மனுக்கள் இருக்காங்க. ஸ்வயம்பூ மனு, வைவசத மனு, மேரு சாவணி, ரத்த சாவணி, சக்ஷுஷ மனு, இது மாதிரி 14 மனுக்கள். ஸோ எப்படி நான்கு சதுர்யுகங்கள் சேர்ந்தது ஒரு திவ்யயுகம், 71 திவ்ய யுகம் சேர்ந்தது ஒரு மன்வந்தரம், ஒரு மன்வந்தரம், 71 திவ்ய யுகம் சேர்ந்தது ஒரு மன்வந்தரம், 14 மன்வந்தரம் சேர்ந்தது பிரம்மாவுடைய ஒரு பகல். இப்போ கணக்கு பண்ணிக்கோங்க, பிரம்மாவுடைய ஆயுள் காலம் ஒரு யுகம் வந்து கலியுகத்தில் எவ்வளோ வருஷம், மொத்தம் 432,000 வருஷம். இதுக்கு முன்னாடி யுகம் 864,000 வருஷம். அதுக்கு முன்னாடி யுகம் 1,600,000 சில்லற, அதுக்கு முன்னாடி 3,200,000 வருஷம். இந்த 3,200,000, 1,600,000, 800,000, 400,000 இதெல்லாம் கூட்டுனா ஒரு திவ்ய யுகம். அந்த மாதிரி 71 திவ்ய யுகம் ஒரு மனுவுடைய ஆட்சி காலம், ஒரு மன்வந்தரம். அந்த மாதிரி 14 மன்வந்தரங்கள் சேர்ந்தது பிரம்மாவுடைய ஒரு பகல், திரும்பியும் 14 மன்வந்தரங்கள் சேர்ந்தது பிரம்மாவுடைய ஒரு இரவு. இந்த மாதிரி 100 வருடங்கள் பிரம்மா வாழ்றார். அதனால் பிரம்மா வந்து மிக நீண்ட அவருடைய ஆயுள் காலம் மிக நீண்டது, 1,000,000,000,000 வருஷங்கள் வரும், நம்மளால் கணக்கே பண்ண முடியாது. அந்த பிரம்மாவுடைய ஒரு பகல் பொழுதில் பகவான் கிருஷ்ணர் வந்து இந்த பூமியில் நேரடியாக தோன்றார். பகவான் நிறைய அவதாரம் பண்ணுறார், யோக அவதாரம், குணாவதாரம், லீலா அவதாரம், மன்வந்தர அவதாரம், சத்யாவேஷ அவதாரம், இது மாதிரி எண்ணற்ற அவதாரங்கள் புரிகிறார் பகவான். இப்போ யுக அவதாரம் ஒவ்வொரு யுகத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அவதாரமாக தோன்றுவார். இப்போ துவாபர யுகத்தில் பகவான் கிருஷ்ணர் தோன்றி அவர் எப்படி ஒருத்தர் ஆராதிக்கணும், ஆராதனை பண்ணுறது, எப்படி அவரை சரணாகதி பண்ணுறது, இதையெல்லாம் கற்றுக் கொடுக்குறார். யார்? பகவான் கிருஷ்ணர். அதே மாதிரி கலியுகத்தில் வந்து எப்படி பகவான் மேலே பக்தி செய்கிறது அப்படிங்கிறதுக்காக சைதன்ய மகாபிரபு கலியுகத்தில் தோன்றார். ஆனால் இந்த 14 மன்வந்தரத்தில் ஒரு தடவை தான் பிரம்மாவுடைய பகல் வருது. ஒரு 4 சதுர்யுகத்துடைய ஒரு திவ்ய யுகம், 71 திவ்ய யுகம் ஒரு மன்வந்தரம், 14 மன்வந்தரம் பிரம்மாவுடைய ஒரு பகல். அந்த மாதிரி ஒரு பிரம்மாவுடைய ஒரு பகலில் வந்து பகவான் கிருஷ்ணர் நேரடியாக வர்றார். இப்போ 5,000 வருஷத்துக்கு முன்னாடி அவதரிச்சது பகவான் கிருஷ்ணாவுடைய நேரடி அவதாரம். இப்போ பகவான் நேரடியாக அந்த பூமியில் லீலை பண்ண வரும்போது சைதன்ய மகாபிரபு நேரடியாக வர்றார். கிருஷ்ணருடைய நேரடி எக்ஸ்பான்ஷனாக, ஏன்னா சைதன்ய மகாபிரபு வேறு, கிருஷ்ண வேற இல்லை, ஸ்ரீகிருஷ்ண சைதன்யா, ராதா கிருஷ்ண நகையன்யா, ராதா கிருஷ்ணா ரெண்டு பேரும் ஒன்றான சைதன்ய மகாபிரபு. அதான் கிருஷ்ணா ராதையோடைய பாவத்தில், ராதையோடைய மனோநிலையில் சைதன்ய மகாபிரபு வந்து. ஸோ இந்த மாதிரி பகவான் வந்து எண்ணற்ற அவதாரங்கள் புரிகிறாரு. சில அவதாரங்கள் அவதாரத்துடைய அவதாரமாகவும், அந்த அவதாரத்துடைய அவதாரமாகவும், அம்சமாகவும் இப்படி தோன்றார். சத்தியளிக்கப்பட்ட அவதாரமாகவும், ஆனால் 71 மன்வந்தருக்கு ஒருக்கா, 14 மன்வந்தர், 14 மன்வந்தரும் பிரம்மாவுடைய ஒரு பகல். அந்த நேரத்தில் பகவான் கிருஷ்ணர் நேரடியாக வர்றார். அப்போ சைதன்ய மகாபிரபு நேரடியாக தோன்றார். ஸோ சைதன்ய மகாபிரபு அவதார நோக்கம், அவர் ஏன் பூமியில் வந்து சைதன்ய மகாபிரபுவாக தோன்றினார். ஸோ கிருஷ்ணர் வந்து இதுக்கு முந்தின யுகத்தில் தோன்றி நிறைய அற்புதமும் லீலையும் புரிஞ்சார். நம்ம எல்லோரும் வந்து பகவானை மறந்து போய் அறியாமல் வாழ்ந்துட்டு இருக்கோம், புலனின்மை பிரதானம் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ நம்மளுடைய கவனத்தை அவர் பக்கம் ஈர்க்கிறதுக்காக பகவான் நிறைய அற்புதங்களை பண்ணார். கோவர்தன மலையை கொடையாக பிடிச்சார், மகாபாரத யுத்தத்தை ஏற்படுத்தினார், இது மாதிரி நிறைய அற்புதங்களை செய்தார். ஏன்னா பொதுவாக ஜனங்கள் வந்து ஏதாவது அமானுஷ்யமான செயல் நடந்தால் அது மேலே கவரப்படுவாங்க. சிலர் வந்து விளையாட்டு வீரர்கள் மேலே கவரப்படுறாங்க, சிலர் வந்து சினிமா நடிகர்கள் மேலே, சிலர் அரசியல் தலைவர்கள் மேலே, இது சின்ன சின்ன அற்புதங்களை பண்ணாலே ஜனங்கள் வந்து அவங்க மேலே ரொம்ப ஈர்ப்பாயிடுறாங்க. ஸோ பகவான் என்ன பண்ணுறார், அவர் யாருமே செய்ய முடியாத அற்புதங்களை செய்து ஜனங்களை கவர்றார். நம்மளையெல்லாம் நம்முடைய கவனத்தை அவர் பக்கம் ஈர்க்கிறார். நான் தான் முழு முதற் கடவுள். தென் பகவத்கீதை மூலமாக பகவான் வந்து பக்தி தொண்டு போதிக்கிறார். எல்லா விதமான பௌதிய இது தொடர்ந்து ஒருத்தர் வந்து பக்தி பண்ணி
அவர் பகவானை சரணாகதி பிராப்தி பண்ணி பகவானை அடையலாம். சரணாகதி அறியாமலிருந்து விடுவிக்கிறார் கிருஷ்ணா பகவத்கீதை மூலமா. பகவத்கீதையை நம்ம கொடுத்து நம்மளை வந்து அறியாமலிருந்து விடுவிக்கிறார். ஏன்னா ஏற்கனவே வேதங்கள் புராணங்கள்லாம் இருந்தது, ஆனால் கலியுகத்தில் வந்து பின்னாடி வரக்கூடிய ஜனங்கள் ரொம்ப துர்பாகியசாலிகள். அது மட்டும் இல்லை, ரொம்ப அறிவு குறைந்துருச்சு உங்களுக்கு. எல்லா வேதங்களெல்லாம் படித்து புரிஞ்சிக்க முடியாது. நீ எல்லா வேதங்கள் சர்வோ உபநிஷதோக்காவோ திருப்தோ கோபாலநந்தனோ எல்லா உபநிஷதங்களின் சாரம் பகவத்கீதை, கீதோபனிஷத். சர்வ உபநிஷதங்களுடைய சாரம். ஸோ அர்ஜுனன் வந்து, அதாவது கிருஷ்ணர் என்ன பண்ணார், பகவத்கீதையை அர்ஜுனனுக்கு போதிச்சார் இல்லையா. கிருஷ்ணர் வந்து ஒரு இடையர்குள்ள சிறுவர், அவர் வந்து பசு பால், வேதங்கள்லாம் பசு, அதை பால் கறந்து அந்த சாரம் தான் வந்து அர்ஜுனன் பருகுனர். பகவத்கீதை உபநிஷதங்களுடைய சாரம், அந்த அமிர்தத்தை பருகுனர். ஸோ இப்படி கிருஷ்ணர் பகவத்கீதையை கொடுத்துட்டு போனாலும் கலியுகத்தில் ஜனங்கள் ரொம்ப துர்பாகியசாலி ஆகிட்டாங்க, பகவத்கீதையும் படிக்க மாட்டாங்க இல்லையா. நிறைய பேர் பகவத்கீதை வாங்கி கவர் கூட பிரிக்காமல் பத்திரமா வச்சுருப்பான் வீட்டில், பூஜை பண்ணிட்டு இருப்பான் வச்சுட்டு, ஆனால் படிக்க மாட்டான். படித்தாலும் புரியாது, படிக்கவும் தெரியாது இல்லையா. அந்த மாதிரி அறியாமையில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ சைதன்ய மகாபிரபு கிருஷ்ணா, கிருஷ்ணரே இந்த பூமியில் தோன்றணும். அப்போ அவர் ரெண்டு காரணம் இருக்குது சைதன்ய மகாபிரபு இந்த பூமியில் தோன்றுறது. ஒன்று ரகசியமான காரணம், இன்னொன்று வெளிப்படையான காரணம். அந்தரங்க காரணம், பகிரங்கமான காரணம். பகிரங்கமான காரணம், வெளிப்படையான காரணம் என்னென்னா சைதன்யம். ஆக்சுவலி பகவான் இங்கே பூமியில் தோன்றது அவருடைய காரணமற்ற கருணை. இதை வந்து நம்ம சொல்லிக்கலாம் தவிர, அவர் காரணமற்ற கருணையில் இந்த பூமியை தோன்றுறார் பகவான். காரணமற்ற கருணை இருக்கு. ந காரணம் கர்ணம் சவித்ததே ஸ்வேதாசுரபணி சொல்றது, பகவான் இங்கே தோன்றதுக்கு காரணம் ஒன்றும் தேவையில்லை. அவர் தன்னுடைய காரணமற்ற கருணையினால் தான் கருணை இருக்கு. காரணமற்ற கருணை, எந்த ஒரு காரணம் இல்லாமல் அவர் தான் காரணமற்ற கருணை பகவான். இது அவர் இந்த பூமியில் தோன்றுறார் கிருஷ்ணர். அப்போ சைதன்ய மகாபிரபு வந்து வெளி தோற்றத்தில் பார்த்தா எதுக்காக வந்தார்னா, யுக தர்மம், இந்த கலியுக தர்மமான ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, நாம சங்கீர்த்தனம், யஜ்யம் சங்கீர்த்தனம், கிருஷ்ண வர்ணம் துஷா கிருஷ்ணம் சாங்க உபாங்க அஸ்திரம் யஜ்யம் சங்கீர்த்தன பிராய் எதேதிக்கு சுமேதசகா. கிருஷ்ண வர்ணம், கிருஷ்ணர் தான், ஆனால் கருப்பு கிடையாது சைதன்ய மகாபிரபு. உருக்கிய பொன்னிறத்தில் இருக்கார் கௌரங்கர். கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் ச அங்க உப அங்க அஸ்தன் தான் அவர், அவருடைய சகாக்கள், அவருடைய அஸ்திரங்கள், அவருடைய பரிவாரங்களோடு இந்த பூமியில் தோன்றினார் சைதன்ய மகாபிரபு. ஸோ அவருடைய நோக்கம் என்னது, சங்கீர்த்தன இயக்கத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, சங்கீர்த்தனத்தை வந்து ஜனங்க மத்தியில் கொண்டு வர்றது. அதன் மூலமாக அவங்க பிறப்பு இறப்புங்க சக்கரத்திலிருந்து விடுவிக்கிறது. அறியாமையிலிருந்து பிறப்பு இறப்புங்க சக்கரத்திலிருந்து விடுவிச்சு நம்ம எப்படி பக்தி பண்ணணும், பகவான் எப்படி சரணடைகிறது, பக்தி எவ்வளோ பக்தி யோகம் அல்லது பக்தி எவ்வளோ உயர்ந்தது உன்னதமானது, பக்தியினால் மட்டும்தான் பகவானை ரொம்ப சுலபமாக அடைய முடியும் அப்படின்னு இந்த பக்தி தொண்டு வந்து நமக்கு கொடுக்கறதுக்காக, கிருஷ்ண பிரேமம் பகவான் மேலே அன்பு கொடுக்கறதுக்காக, ஒருத்தர் பகவான் எப்படி சரணாகதி பண்ணணும், ஆன்மீக குருக்கு எப்படி சேவை பண்ணணும், வைஷ்ணவர்கள் மத்தியில் எப்படி நடந்துக்கணும், எப்படி வைராக்கியமாக பக்தி பண்ணுறது, எப்படி பக்தியில் முன்னேற்றம் அடையிறது, இதையெல்லாம் போதிக்கிறதுக்காக பகவானே ஒரு பக்தனுடைய ரூபத்தில் வந்தார். கிருஷ்ணரே வந்து ஒரு பக்தனாக வந்தார் சைதன்ய மகாபிரபு. ஒரு பக்தன் எப்படிலாம் வாழணும், எந்த மாதிரி நியமங்களை கடைபிடிக்கணும், எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு பகவான் மேலே அன்பு வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக சைதன்ய மகாபிரபு பக்தரோட ரூபத்தில் வந்தார். கிருஷ்ணா வந்து சைதன்ய மகாபிரபு வந்தார். இது வந்து எக்ஸ்டர்னல் ரீசன், வெளிப்படையான காரணம். அந்தரங்க காரணம் என்னென்னா, சைதன்ய மகாபிரபு வந்து கிருஷ்ணர் தான். கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணர் இடத்துல வந்து பக்தர்கள் நிறைய சுவையை அனுபவிக்கிறாங்க. ரசா அதில் நாலு ரசம் பிருந்தாவனத்தில், பிருந்தாவனத்தில் நான்கு ரசங்கள் இருக்கு. இந்த மிளகு ரசம், கொள்ளு ரசம் உள்ளது. இந்த ரசம் வந்துட்டு சாந்த ரசம், தாசிய ரசம், சக்கிய ரசம், வாசல்ய ரசம், மாதுரி ரசம் மாதிரி. அது பிருந்தாவனத்தில் வந்து குறிப்பாக சக்கிய ரசம், வாசல்ய ரசம், மாதுரி ரசம், தாசிய ரசம். தாசியம்னா நான் பகவானுடைய சேவகன், பகவானுக்கு சேவை பண்ணுறது, சேவகனாக இருக்கிறது. அதுக்கப்புறம் பகவானுடைய நண்பராக இருக்கிறது. கோபர்கள், ஆயர்குல சிறுவர்கள்லாம் கிருஷ்ணருடைய நண்பராக இருந்து விளையாடினாங்க. அதுக்கப்புறம் பெற்றோர் பாவத்தில் வசுதேவர், தேவகி, யசோதா, நந்த மகாராஜ் இவங்க பெற்றோர் பாவத்தில் கிருஷ்ணரோட அன்பு பரிமாற்றம் பண்ணாங்க. தென் கோபிகைகள் காதல், கிருஷ்ணன் மேல் அன்பு பிரேம் காதல் வெளிப்படுத்தினாங்க விருந்தாவனத்து கோபிகைகள். இதுதான் பக்தியில் மிக உயர்ந்தது, கிருஷ்ணன் மேலே காதல் கொண்டு அவர் மேலே அன்பு வெளிப்படுத்துறது. இந்த நான்கு சுவைகளையும் வந்து நமக்கு கொடுக்கறதுக்காகவும், அந்த சுவையை வந்து அனுபவிக்கிறதுக்காகவும்,
भगवान கிருஷ்ணர் எல்லா அவர் ரசராஜ் ரசராஜ்னா எல்லா சுவையை எல்லா சுவையை அனுபவிச்சவர் கிருஷ்ணர் ஆனா அவருக்கு என்ன ஆச்சரியம்னா தன் பக்தர்கள் ஏன் இவர் மேல் அவர் மேல் அவ்வளோ பிரியமா இருக்காங்க கோபிகள் கோபர்கள் இவங்கெல்லாம் ஏன் என் மேல் அவ்வளோ அன்பு வைக்கிறாங்க அப்படி என்கிட்ட என்ன இருக்கு அப்படி என்ன என்ன அவங்களை கவர்றதுக்கு எப்படி எதனால என் மேலே எவ்வளோ கவர்ந்துருக்காங்க அவங்க எவ்வளோ எவ்வளோ என் மேலே எவ்வளோ பற்றுதலாக இருக்காங்க எவ்வளோ அன்பாக இருக்காங்க பிரேமம் அன்பு பக்தி செலுத்துகிறாங்க அந்த சுவையை நானும் அனுபவிக்கணும் அந்த இன்பத்தை நானும் அனுபவிக்கணும் அதே அதுலேயும் பக்தர்களை ரொம்ப உயர்ந்தவங்க விருந்தாவனத்து கோபிகைகள் அவங்களுக்கு சுயநலமே கிடையாது சுயநலமற்ற பக்தி கலப்படமற்ற பக்தி அவங்களோட ஒரே நோக்கம் கிருஷ்ணாவை திருப்திப்படுத்துறது தான் பகவானை சந்தோஷப்படுத்துறது தான் எந்த ஒரு லீலையிலையும் இது நம்ம பார்க்க முடியாது எங்கேயாவது வந்து நம்ம நரசிம்மரோட லீலையிலையோ இல்லை வராகரோட லீலையிலையோ இல்லை விஷ்ணுவோட நாராயணரோட லீலையிலையோ வந்து அவர் வந்து ஆயிரக்குள்ள சிறுவர்கள் வந்து விளையாட்டில் தோற்று போய் கிருஷ்ணர் அவங்க முதுகில் தூக்கிட்டு போனார் நாராயணர் தூக்கிட்டு போனார் விஷ்ணு தூக்கிட்டு போனார் இல்லை நரசிம்மர் வந்து அவர்கிட்ட வந்து அன்பு பண்ணாங்க கோபிகள் இந்த மாதிரிலாம் எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட அவதாரம் ஒரு குறிப்பிட்ட லீலையை பண்ணி அது மூலமாக சில தத்துவங்களை நமக்கு போதிச்சுட்டு மறைஞ்சிடுறாங்க ஆனால் கிருஷ்ணருடைய லீலை வந்து ரொம்ப ரொம்ப சுவையான அதனால தான் பாகவதம் என்ன சொல்லுதுன்னா ஏதே ஜாம்சா கலோபும்சா கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் ஏதே அம்சா கலா கிருஷ்ணனுடைய அவதாரம் அவதாரத்துடைய அவதாரம் அதோடைய அம்சம் இப்படி நிறைய அவதாரங்களுக்கு பட்டியல் போட்டுகிட்டே போகலாம் பாகவதத்தின் லிஸ்டெல்லாம் இருக்கு இந்த அவதாரங்களுக்கெல்லாம் மூலம் ஏதே கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் கிருஷ்ணா வந்து ஸ்வயம் பகவான் கிருஷ்ணா வந்து ஸ்வயம் பகவான் ஸோ அந்த கிருஷ்ணர் வந்து தன் பக்தர்கள் தன் மேலே வச்சிருந்த பிரேமத்தை அனுபவிக்கணும் அது குறிப்பாக ஸ்ரீமதி ராதாராணி ஸ்ரீமதி ராதாராணி பக்தர்களே மிக உன்னதமானவங்க மிக உயர்ந்தவங்க தூய்மையான அன்பு கிருஷ்ணர் மேலே வச்சுருக்கோம் 24 மணி நேரம் கிருஷ்ணரே நினச்சிட்டு இருப்போம் அவருடைய சேவை தான் அவங்களுக்கு எல்லாமே அவருடைய உடல் மனம் புத்தி எல்லாமே கிருஷ்ணாவுடைய சேவை தான் அந்த ராதையுடைய பாவம் அப்படி ஸ்ரீமதி ராதாராணிக்கிட்ட என்கிட்ட அப்படி என்ன இருக்குது ஏன் என் மேலே இவ்வளோ அன்பு பண்ணுறா ஏன் இவ்வளோ என் மேலே இவ்வளோ அன்பாக இருக்காங்க எதனால் என்ன அப்படி நான் என்ன அவங்கள வசீகரிச்சிட்டேன் அப்போ அதை நானும் அனுபவிக்கணும்னு சைதன்ய மகாபிரபு கிருஷ்ணர் ராதையோடைய பாவத்தில் ராதையோடைய மனோநிலையில் ஸ்ரீமதி ராதாராணியோடைய மனோநிலையில் அந்த சுவையை அனுபவிக்கிறதுக்காக பக்தராக தோன்றினார் விருந்தாவனத்து லீலைகளை விருந்தாவனத்தில் இருந்த அந்த சுவைகளை வந்து நமக்கு வழங்குறதுக்காகவும் அந்த சுவைகளை அனுபவிக்கிறதுக்காகவும் பக்தர்களோட அன்பு பரிமாற்றம் பண்ணி அந்த லீலைகளை அனுபவிக்கிறதுக்காகவும் அதே போல் அந்த கோபியுடைய மனோநிலையில் இருந்து அந்த பக்தியின் பரவசத்தையை உணரணுங்கிறதுக்காகவும் அந்த பிரேம பக்தி அந்த மாதிரிய ரசம் அதை சுவைக்கிறதுக்காகவும் பகவானை சைதன்யரை தோன்றினார் சைதன்ய மகாபிரபு ஸோ இதுதான் அவருடைய அந்தரங்க காரணம் பகிரங்கமான காரணம் வெளிப்படையான காரணம் என்னது எதனால சைதன்ய மகாபிரபு இந்த உலகத்தில் வந்து ஹரிநாம யுக தர்மம் யுக தர்மத்தை வந்து ஸ்தாபனம் பண்ணி அந்த யுகத்தில் தோன்றி அது மூலமாக ஹரிநாமத்தை எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காகவும் சைதன்ய மகாபிரபு தோன்றினார் எல்லாரையும் பிறப்பு சக்கரத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காகவும் நாம சங்கீர்த்தனத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணார் ஸ்தாபனம் பண்ணார் இதன் அந்தரங்கமான காரணம் ஸ்ரீமதி ராதாராணியுடைய பாவம் அவங்களுடைய பிரேமம் அந்த ரசங்களை அனுபவிக்கணும் அது அதை அனுபவிக்கணும்னு பகவான் விரும்பினதுனால சைதன்ய மகாபிரபு ராதையுடைய நேரத்தில் அவங்களுடைய மனோபாவத்தில் தோன்றினார் பகவான் எப்போல்லாம் இந்த பூமியில் தோன்றாரோ தன் சாகர்களோடு தோன்றுவார் சில பக்தர்கள் அவருக்கு முன்னாடியே தோன்று அமுச்சு வச்சுடுவார் சைதன்ய மகாபிரபு இந்த பூமியில் வர்றதுக்கு முன்னாடியே அவருடைய சாகர்களை அமுச்சு வச்சிட்டார் பலராமர் விஷ்ணு சிவபெருமா மகாதேவர் சிவபெருமான் சதாசிவம் அப்புறம் வசுதேவர் தேவகி இவங்கெல்லாம் எப்படி கிருஷ்ணலீலையில் வந்து அவங்களெல்லாம் சைதன்ய மகாபிரபு லீலையிலும் மகாபிரபு முன்னாடியே அமுச்சு வச்சிருந்தார் மாதவேந்திர பூரி ஈஸ்வர பூரி நித்யானந்த பிரபு அத்வைதாச்சாரியர் ஹரிதாஸ் தாக்கூர் ஸ்ரீவாஸ் தாக்கூர் இந்த மாதிரி எண்ணற்ற பக்தர் நீலாம்பர சக்கரவர்த்தி ஜெகநாத் மிஸ்ரர் சச்சி மாதா இவங்கெல்லாம் சைதன்ய மகாபிரபு முன்னாடியே தோன்றியிருந்தாங்க அப்போ வந்து நவதீபம் வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஸ்தலம் எப்படி தென்னிந்தியாவில் வந்து ஸ்ரீரங்கம் காஞ்சிபுரமெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவருக்கு புகழ்பெற்ற ஸ்தலமாக இருக்கோ அதுபோல் மேற்கு வங்காளத்தில் கௌடி வைஷ்ணவருக்கு புகழ்பெற்ற ஸ்தலம் வந்து நவதீபம் நவதீபம் வந்து வைஷ்ணவத்துக்கு மட்டும் இல்லை அங்கே சாஸ்திரம் படித்த பண்டிதர்கள் நிறைய பேர் வாழ்ந்தாங்க பெரிய பெரிய பண்டிதர்கள் பாண்டித்யம் நிறைய உள்ளவங்க அதனால் நாடுகளில் பல பகுதிகளிலிருந்து வந்து நவதீபத்தில் படிக்கிறதுக்காக வருவாங்க வேத படிக்கிறது வேதம் படிக்கிறது புராணங்கள் படிக்கிறது சாஸ்திர நியமங்களை படிக்கிறது இதெல்லாம் கற்றுக்கிறதுக்காக எண்ணற்ற பிராமணர்கள் வந்து தேர்ச்சி பெற்ற பிராமணர்கள் இருந்தாங்க எங்கே நவதீபத்தில்
ஸோ அவங்க கிட்ட கற்றுக்கிறதுக்காக நிறைய பேர் நாட்டில் பல பகுதிகளிலிருந்து வருவாங்க. நவதீபத்துக்கு ரொம்ப புகழ் வாய்ந்த ஸ்தலம் நவதீபம். எண்ணற்ற பிராமணர்கள், நான்கு வேதம், சதுர்வேதி, திரிவேதி, துவேதி, நான்கு வேதத்தை கடைபிடிக்கிறவங்க, மூன்று வேதத்தை கடைபிடிக்கிறவங்க, ரெண்டு வேதத்தை கடைபிடிக்கிறவங்க, ஏகவேதி, ஒரு வேதத்தை கடைபிடிக்கிறவங்க, இந்த மாதிரி பல பல தரப்புல பண்டிதர்கள் வாழ்ந்த ஒரு புகழ்பெற்ற ஸ்தலம் நவதீபம். கங்கை கரையில் கங்கை வந்து கரை புரண்டு ஓடுது நவதீபத்தில், கங்கா மாதா. ஸோ அப்பேற்பட்ட ஸ்தலம் நவதீபம். அங்கே தான் உன்னதமான பக்தர்கள்லாம் தோன்றியிருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம அத்வைதாச்சரிய அவதாரம் பார்த்தோம். மகாவிஷ்ணு சதாசிவம் சேர்ந்த அவதாரம். மகாவிஷ்ணு ஜெகத்கர்த்தா மாயா சுதிரியாக தஸ்ய அவதாரம் அத்வைதம் ஆச்சாரியம். அத்வைத ஒரு ஆச்சாரியர், மிக உன்னதமான பிராமண குலத்தில் பிறந்தவர், முதல் தரமான வைஷ்ணவ ஆச்சாரியர் அத்வைதர். ஸோ அத்வைத ஆச்சாரியர் வந்து அந்த டைமில் கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷங்களுக்கு முன்னாடி 1485 சைதன்யமாக தோன்றினர். அவர் தோன்றதுக்கு முன்னாடி அத்வைத ஆச்சாரியர் வந்து நவதீபத்தில் பக்தி தொண்டு பயிற்சி பண்ணுறார். எல்லா பக்தர்களும் அத்வைத ஆச்சாரிய வீட்டில் ஒன்று சேருவாங்க, அங்கே நாம சங்கீர்த்தனம் பண்ணுவாங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நாம சங்கீர்த்தனம், பாகவதம் படிக்கிறது, பக்தர்கள் மத்தியில் சேவை பண்ணுறது, இந்த மாதிரி அத்வைதாச்சாரியுடைய கருணையினால் அவருடைய சங்கத்தினால எல்லா பக்தர்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அத்வைதாச்சாரியர் நித்யானந்த பிரபு, நித்யானந்த பிரபு அந்த சமயத்தில் யாத்திரை போயிருந்தார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம நித்யானந்தபுரோடைய அவதாரம் பார்த்தோம். சைதன்ய மகாபுரு சங்கீர்த்த நிலையை தொடங்குற வரைக்கும் அவர் பிரச்சாரம் பண்ணலை, சைதன்ய மகாபுரிய கட்டளைக்கு வேண்டி காத்திருந்தார். தென் மாதவேந்திர பூரி, ஈஸ்வரபுரி இவங்கெல்லாம் அந்த பூமியில் தோன்றி பகவான் மேலே எப்படி பக்தி பண்ணணும், பிரேமம், கிருஷ்ண பிரேமத்தை வந்து வழங்குறதுக்காக பகவான் அவளை அனுப்பிச்சு வச்சிருந்தேன். தென் ஸ்ரீவாஸ் தாக்கூர், ஸ்ரீவாஸ் தாக்கூர் 5 சகோதரர்கள், ஸ்ரீபதி, ஸ்ரீநிதி, ஸ்ரீராமா, ஸ்ரீ நளின பண்டி, ஸ்ரீவாஸ் தாக்கூர், 5 பேர். இந்த 5 பேரும் ரொம்ப உன்னதமான சகோதரர்கள். எப்பவுமே கங்கையில் 3 முறை குளித்து நல்லா பக்தி பண்ணி நாம ஜபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இன்னொரு பக்கம் ஹரிதாஸ் தாக்கூர் ஒரு நாளைக்கு 3 லட்சம் நாமம் ஜபிக்கிறார். அவருக்குன்னு தனி மாட மாளிகையெல்லாம் கிடையாது, ஒரு குகையில் தான் தங்கியிருக்கார். ஒரு குகையில், அந்த குகையில் கொடூரமான பாம்புகள், விஷத்தன்மையுள்ள பாம்புகள்லாம் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் பொருள்படுத்தாமல் அவர் பாட்டுக்கு நாம ஜபிச்சுட்டு இருக்கார். இந்த மாதிரி மகாபிரபு பக்தர்கள் ரொம்ப வைராக்கியமான பக்தர்கள். அது மட்டும் இல்லை, ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவங்க. வைஷ்ணவனாலே பரதுக்க தூக்கி மற்றவங்க துன்பப்படும்போது இவங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். மற்றவங்களுடைய சந்தோஷத்தை விரும்புகிறவங்க, நான் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். இந்த பக்தர்கள்லாம் நாம சங்கீர்த்தனை பண்ணி சந்தோஷமாக இருக்காங்க. ஸ்ரீவாஸ் தாக்கூர், ஹரிதாஸ் தாக்கூர், அத்வைதாச்சாரியர், சந்திரசேகர ஆச்சாரியர் இவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. முராரி குப்தர், முகுந்த தத்தா இவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க நாம சங்கீர்த்தனை பண்ணி. ஆனால் பொது ஜனங்களை பார்க்கும்போது ரொம்ப கவலையாக இருந்தது. அதுவும் நவதீபத்தில் எல்லாரும் நிறைய படிச்சிருக்காங்க, வேதெல்லாம் படிச்சிருக்காங்க, ஆனால் கிருஷ்ணர் மேலே அன்பு இல்லை, கிருஷ்ணர் மேலே பக்தி இல்லை. புலனின்பம் தான் பிரதானம், புலனின்பம் பண்ணணும், வசதியாக வாழணும், பெயர் புகழ் பதவி இதிலெல்லாம் பித்து பிடிச்சி போயிட்டாங்க. ஏறக்குறைய பகவான் கிருஷ்ணரை எல்லாம் மறந்துட்டாங்க. பகவானை மறந்து பக்தி தோண்டு மறந்து பலநோக்கு செயல், புண்ணிய காரியங்கள் செய்கிறது, பலநோக்கு செயல் ஈடுபடுறது, இந்த மாதிரி வரட்டுத்தனமான தத்துவங்களை பின்பற்றுறது. வேதத்தினுடைய நோக்கமே கிருஷ்ணர் அடையிறது தான். அதை விட்டுட்டு வேதங்களால் செய்யக்கூடிய யஜ்யங்களை பண்ணி அதில் விழுந்து பலன் அடையணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரி எண்ணற்ற பிரச்சனைகள். இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக சொன்னார் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி. கலியுகத்தில் வந்து நிறைய முதலை தத்துவங்கள், முதலை தத்துவத்தில் எப்படி ஒரு ஒரு ஆத்திலையோ குளத்திலோ முதலை இருந்தால் அதில் மாட்டிட்டோன்னா நம்ம வெளியே வரது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி நிறைய முதலை தத்துவங்கள்லாம் இருக்குது, ஜனங்கள் அதுலேயும் போய் மாட்டிக்கிறாங்க. இந்த யோகா பண்ணுங்கள், அந்த யோகா பண்ணுங்கள், இந்த முத்திரா பண்ணுங்கள், அந்த கிரியா பண்ணுங்கள், அந்த குடவுல கும்பிடுங்க, இந்த சாமி இந்த பூஜை பண்ணுங்கள், இப்படி கன்ஃபியூஸ் பண்ணி குழப்பம் பண்ணி ஜனங்களை பைத்தியமாக்கி விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நவதீபத்தில் வந்து நிறைய பேர், லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் வந்து கிருஷ்ண பக்தி இல்லாமல் வரட்டுத்தனமான தத்துவங்களை பின்பற்றிட்டு நாத்திகர்கள், கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க, பொறாமைக்காரர்கள், பக்தர்கள் மேலே பொறாமை உள்ளவங்க, பொறாமைக்காரர்கள், நாத்திகர்கள், பலனை எதிர்பார்த்து செய்கிறவங்க, புலன்பத்துக்காக வேத நியமங்களை பின்பற்றுறவங்க, இந்த மாதிரி நிறைய அளவே கிடையாது. சொல்ப பக்தர்கள் தான் இருக்காங்க, கொஞ்சம் பேர் தான் பகவான் மேலே அந்த தூய்மையான அன்பு. அப்போ இவங்களும் அழுகிறாங்க, மனதார பிரார்த்தனை பண்ணுறாங்க கிருஷ்ணன் இடத்துல. அத்வைதாச்சாரியர் அழறர் கங்கை கரையில் சாலக்கிராம் விக்கிரகம், நரசிங்கர் சாலக்கிராம் விக்கிரகம் வச்சுட்டு
அவர் படிச்சிருந்தார் அத்வைதாச்சாரி சாஸ்திரத்தில். கங்கை நீரையும் துளசி இலையும் வச்சு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணால் அவருடைய பிரார்த்தனை நிறைவேறும் சாலகிராம் ஷீலா விக்கிரகத்துக்கு. தென் அத்வைதாச்சாரியர் வந்து அப்படி சிங்கம் மாதிரி கர்ஜிக்கிறார் பகவானை ரொம்ப ஜீவாத்மாக்கள் நம்மளை மாதிரி ஜீவாத்மாக்கள் உள்ள கருணையினால் இறக்கத்தினால நமக்காக பிரார்த்திக்கிறார் பகவான் இடத்துல. ஏன்னா நம்மள பாவப்பட்ட ஜீவாத்மாக்கள் ரொம்ப கட்டுண்ட நிலையில் பந்தப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம பகவானை கூப்பிட்றதுக்கோ அவர் அணுகிறதுக்கோ எந்த ஒரு யோகியதையும் தகுதியும் நமக்கு கிடையாது. ஏன்னா நம்ம பகவான் வேண்டாம்னு ஒரு உதாசீனப்படுத்திட்டு இங்கே வந்துட்டோம். பட் ஆனால் அத்வைதாச்சாரியர் நம்ம மேலே உள்ள கருணையினால் ஆக்சுவலி அத்வைதாச்சாரியர் கோபம் என்ன கோபம் வந்ததுன்னா இந்த நவதீபத்தில் மட்டும் இல்லை நாட்டில் எல்லாருமே வந்து பகவானை மறந்து புலன்பத்தில் வாழ்கிறாங்க, இவங்களெல்லாம் கொன்னாதான் சரியாகும், சுதர்சன் எடுத்து இவங்க தலையெல்லாம் சீவிடணும். ஆனால் அத்வைதாச்சாரியர் அதுக்காக இப்போ வரல, அவர் வந்து கிருஷ்ணர் சைதன்யருடைய வருகைக்காக காத்திருக்கார். அதனால் அவர் கோபத்தை கருணையாக மாற்றின்றார். சரி இவங்க இந்த பந்தப்பட்ட ஆத்மாக்கள் இந்த கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு பிரார்த்தனை பண்ணலாம். ஏன்னா நம்மளை மாதிரி உள்ள ஆட்களுடைய பிரார்த்தனை கிருஷ்ணருக்கு எட்டவே செய்யாது. ஏன்னா அந்த பிரார்த்தனை பண்ணுறதே இல்லையே, நம்ம அப்படியே பிரார்த்தனை பண்ணாலும் பௌதிகமான பிரார்த்தனை தானே. அப்போ அத்வைதாச்சாரியர் நமக்காக வேண்டி அப்படி சிங்கம் மாதிரி கர்ஜிக்கிறார், கர்ஜனை பண்ணி விரதம் இருந்து சாப்பிடாம தூங்காம சாலக்கிராம விக்கிரகத்துக்கு பூஜை பண்ணி பகவானுடைய நாமத்தை ஜபிக்கிறார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி பிரார்த்தனை பண்ணுறாரு. பகவானே நீங்கள் சீக்கிரம் வாங்க, நீங்கள் வரணும் கிருஷ்ணா, நீங்கள் வந்தால் தான் இவங்களெல்லாம் திருத்த முடியும் மாற்ற முடியும், உங்களுடைய கருணையை கொடுங்க அப்படின்னு பகவானை கூப்பிட்றாரு அத்வைதாச்சாரி. ஒரு பக்கம் அவர் பிரார்த்தனை பண்ணார், இன்னொரு பக்கம் ஹரிதாஸ் தாக்கூர். ஹரிதாஸ் தாக்கூர் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான வைஷ்ணவர், அவர் பிறவியில் ஒரு முசல்மான் குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் அவருக்கு கர்வம் அகங்காரம் எதுவும் கிடையாது. முசல்மான் குடும்பத்தில் பிறந்ததுனால அவர் தீண்டத்தகாதவன் சொல்லி இந்துக்கள் யாரும் அவரை அணுகிறதில்லை, அவரை ஒதுக்கிடுறாங்க, இவன் தீண்டத்தகாதவன். முசல்மான் குடும்பத்தில் பிறந்து இவர் ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபிக்கிறதுனால அவங்களையும் இவர் ஒதுக்கிட்டாங்க. அப்போ யாருமே கிடையாது அவருக்கு, அந்த சமுதாயத்திலையும் இவங்களை ஏற்றுக்கிறது இல்லை, இந்த சமுதாயத்தில் இவர் ஏற்றுக்கிறது இல்லை, அவரை நிராகரிச்சிட்டாங்க. ஆனால் யார் தன்னை வெறுத்து ஒதுக்குனாங்களோ, யார் தன்னை உதாசீனப்படுத்தினாங்களோ, யார் தன்னை அவமானப்படுத்தினாங்களோ அவங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை பண்ணுறார் ஹரிதாஸ் தாக்கூர். அவர் மேலே பொறாமை உள்ளவங்க, அவரை வெறுத்து ஒதுக்குனவங்க, அவரை ஏளனம் பண்ணவங்க, இதுதான் வைஷ்ணவர் ஹரிதாஸ் தாக்கூர். அவர் வெறுத்து ஒதுக்குனாங்க, இவன் தீண்டத்தகாதவன் சூதரன், இவன் பிறவியில் ஒரு நீச்ச குளத்தில் பிறந்திருக்கான் அப்படின்னு இந்துக்கள்லாம் அவனை வெறுத்து ஒதுக்குறாங்க அவரை. இன்னொரு பக்கம் முகலாயர்களும் இவரை இந்து கடவுளுடைய பேரை சொல்கிறான்னு அவங்களும் இவரை வந்து மதிக்கிறது இல்லை. ஸோ இப்படி ஹரிதாஸ் தாக்கூர் சமுதாயத்தினால் நிராகரிக்கப்பட்டார், ஆனால் அவர் அதனால் வருத்தப்படவே இல்லை. மாறாக இவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணார், பகவானே கிருஷ்ணா இவங்களாம் அறியாமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, உங்கள் மேலே அன்பு செய்ய தெரியல, பக்தி தெரியல, இவங்களுக்கு அகங்காரத்திலும் கர்வத்திலையும் பொறாமையிலையும் வாழ்கிறாங்க, தயவுசெய்து இவங்களை நீங்கள் காப்பாற்றணும்னு அவங்களுக்கு வேண்டி பிரார்த்திக்கிறார் ஹரிதாஸ் தாக்கூர். அவருக்கு இந்த மாடக மாளிகையெல்லாம் கிடையாது, அந்த குகையில் வந்து கொடூரமான நச்சுத்தன்மை உள்ள பாம்புகளுக்கு மத்தியில் அவர் வாழ்கிறார். ஆனால் அதை வந்து பொருட்படுத்திக்கவே இல்லை, அவர் பாட்டுக்கு அவருடைய சாதனை பண்ணிட்டு இருக்கார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ராம ராம் ஹரே, சத்தியோட நாம சொல்லி பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார். இன்னொரு பக்கம் ஸ்ரீவாஸ் தாக்கூர், அடுத்து ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய அவதார தினம் வரப்போ. ஸ்ரீவாஸ் தாக்கூரர் வந்து அவர் ரொம்ப எளிமையான வைஷ்ணவர், ரொம்ப எளிமையாக பணிவாக வாழக்கூடியவர். அவரும் ஒரு சகோதரர்களும் எப்பவுமே நாமும் ஜபிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப சத்தம் போட்டு உரத்த குரல்ல பயங்கரமாக சத்தம் போடுவாங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. அப்போ வந்து பொறாமைக்காரர்களுக்கு அவங்களாம் பொறுத்துக்க முடியல, இவங்க நாம ஜபிக்கும்போது அவங்களுக்கு கோபம் வருது. ஸ்ரீவாஸ் தாக்கூர் அவருடைய சகோதரர்கள் ஸ்ரீபதி ஸ்ரீநிதி ஸ்ரீராமா ஸ்ரீநன்ன பண்டிட் இவங்களை ஜபிக்கும்போது அவங்க வீட்டுக்கு வந்து அவங்கள திட்டுறாங்க, சண்டை போடுறாங்க அவங்க கிட்ட, உங்களுக்கு என்ன சாப்பாட்டுக்கு வழி இல்லையா, ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க, சாப்பாட்டுக்கு வழியெல்லாம் சொல்லுங்கள், நாங்கள் சப்ளை பண்ணுறோம் உங்களுக்கு, அரிசி கோதுமை பருப்பு எல்லாம் கொடுக்குறோம், சாப்பிட்டுட்டு பேசாமல் இருங்க, ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான்னு இந்த மந்திரத்தை மனதுக்குள்ளே சொல்லணும், இப்படி கத்தக்கூடாது. நீங்கள் போடுற கத்தத்தில் பகவான் விஷ்ணு வந்து இப்போ சாதுர்மாசி முடிஞ்சு சயனத்தில் உறங்கிட்டு இருக்கார், சத்தம் போட்டு நீங்கள் ஐயோ எழுப்புன்னா ஒரு கோபம் வரும், கோவம் வந்து உலகத்தை அழிச்சிட்டு வர, அவர் சுதர்சன் அமிச்சு, ஏன் அவரை கோவப்படுத்துறீங்க நீங்கள். அது மட்டும் இல்லை, இப்போ முகலாயர்கள் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, இந்தியா வந்து முகலாயர் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க நவாப் ஹுசைன் ஷா, அவனுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களை மட்டும் இல்லை எங்களையும் சேர்த்து தண்டிச்சிடுவான், ஜெயிலில் போடுவாங்க, கொண்டுடுவான், சும்மா இருக்க மாட்டீங்களா நீங்கள்,
இப்படியே தொடர்ந்து கூச்சல் போட்டிருந்தீங்கன்னா நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்க வீட்டை அப்படியே பேத்து கங்கிலத்துக்கு போட்டுருவோம். உங்க வீட்டை அப்படியே தோண்டி எடுத்து கங்கிலத்துக்கு போட்டுருவோம், அப்படியே செத்து போட்டும். அந்த மாதிரி பயங்கரமா வந்து பொறாமை பண்ணி அவங்கள சண்டை போடுறாங்க. ஆனா அவங்களுக்கு வேண்டி பிரார்த்திக்கிறாங்க. ஸ்ரீவாஸ் தாக்கூர், ஐயோ பாவம், இவங்களுக்கு தெரியல, அறியாமையில வாழ்றாங்க. பகவான் மேல அன்பு கிடையாது, பக்தி கிடையாது, பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்தில் உழண்டுகிட்டு இருக்காங்க. வாழ்க்கையோட லட்சியம் என்னன்னு தெரியல. அவங்களுக்காக வேண்டி ஸ்ரீவாஸ் தாக்கூர் இப்படி எல்லா பக்தர்களும், ஹரிதாஸ் தாக்கூர், ஸ்ரீவாஸ் தாக்கூர், அத்வைதாச்சாரியர், எல்லாரும் பிரார்த்தனை பண்றாங்க சைதன்ய மகாபிரபு தோன்றணும். இப்படி எல்லா பக்தருடைய வேண்டுதல், வேண்டுகோள், அவங்களுடைய பிரார்த்தனை, அவங்களுடைய எளிமையான பக்தி, பணிவு, அவங்களுடைய சங்கம், அவங்கள சந்தோஷப்படுத்தணும், அது மட்டும் இல்லை கட்டுண்ட ஆத்மாக்களை விடுவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பகவான் கிருஷ்ணர் வந்து சைதன்ய மகாபிரபு தோன்றார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய மகாபிரபு கி ஜெய். ஸோ சைதன்ய மகாபிரபு அவர் இந்த பூமியில் வரும்போது தன்னுடைய பகவான் முழுமுதற் கடவுள், அவரோடு அவருக்கு வந்து அப்பா அம்மா தேவையில்லை. ஆனால் தன் பக்தர்களை மகிழ்விக்கிறதுக்காக, அவங்களோட அன்பு பண்ணுறதுக்காக தன் பக்தர்களை இங்கே அமைச்சு அவங்களுக்கு குழந்தைய வந்து நிலை பண்ணுறார். அப்போ உபேந்திர மிஸ்ரான்னு ஒரு பெரிய பக்தர் வாழ்ந்து வந்தார் ஸ்ரீஹாட்டாங்கிற ஊரில். அந்த உபேந்திர மிஸ்ரோடைய மகன் தான் ஜெகநாத் மிஸ்ரர். ஜெகநாத் மிஸ்ரர் வந்து ரொம்ப ரொம்ப தெய்வீகமான குணம் உள்ளவர், ரொம்ப அடக்கமானவர், பணிவானவர், விஷ்ணு கிருஷ்ணர் மேலே ரொம்ப பக்தி உள்ளவர். அவங்க வீட்டில் வந்து தாமோதர சாலக்கிராம் பிகருக்கு அதை ஆராதனை பண்ணிட்டு இருப்பார். எப்பவுமே வைஷ்ணவருக்கு மரியாதை கொடுப்பாரு, ரொம்ப அடக்கமானவர் ஜெகநாத் மிஸ்ரா. அதே போல் தான் பேனல் புக்கூர்னு ஒரு கிராமம், இந்த பேனல் புக்குங்கிற கிராமத்தில் நீலாம்பர சக்கரவர்த்தின்னு ஒரு ஜோதிட வல்லுநர் வாழ்ந்து வந்தார், ஒரு மிகப்பெரிய பண்டிதர் அவர் நீலாம்பர சக்கரவர்த்தி. அவருடைய மகள் தான் வந்து சச்சி மாதா. சச்சி மாதா வந்து குழந்தையிலேருந்தே ரொம்ப தெய்வீகமான குணம் உள்ளவங்க, பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கறது, ரொம்ப அடக்கம், பணிவு, ரொம்ப மென்மையான குணம், தெய்வீகமான குணம், ரொம்ப திவ்யமான நடத்தைகள், ரொம்ப மங்களகரமானவங்க சச்சி மாதா. அப்போது நீலாம்பர சக்கரவர்த்தி இப்போ நம்ம நவதீபத்தில் பரிகிரமம் போயிட்டு இருக்காங்க. நவதீபத்தில் வந்து சைதன்யமா லீலை பண்ண இடங்களுக்கெல்லாம் அழைச்சின்னு போவாங்க ஏழு நாள். அதில் போனோன்னா இந்த இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. சச்சி மாதாவோட வீடு, அத்வைதாசருடைய வீடு, இதெல்லாம் இப்பயும் இருக்குது. இது வந்து சும்மா கற்பனையோ அதை கதையாக சொல்லி வைக்கல. இப்போ நம்ம போனாலும் இந்த பேல்புக்கூரில் வந்து சச்சி மாதா தோன்றிய இடம், அவங்க வழிபாடு பண்ண விக்கிரகம் இப்போ போனாலும் பார்க்கலாம். அதேமாதிரி அத்வைதாசருடைய வீடு, சைதன்ய மகாபிரபு தோன்றிய இடம். ஸோ நீலாம்பர சக்கரவர்த்தி என்னன்னாங்க, அந்த பேனல்புக்கூர்லேருந்து கொஞ்ச நாள் நவதீபத்துக்கு மாடிடுவாங்க, நவதீபத்துக்கு குடி போயிடுறாங்க. அதே சமயத்தில் ஜெகநாத் மிஸ்ரரும் நவதீபத்துக்கு குடி வந்துட்டாங்க. இப்போ ஜெகநாத் மிஸ்ரருடைய அவர் அடக்கம், அவருடைய பணிவு, அவருடைய பக்தி, இதெல்லாம் பார்த்து நீலாம்பர சக்கரவர்த்தி தன்னுடைய மகளை வந்து ஜெகநாத் மிஸ்ரர் கல்யாணம் பண்ணி வைக்கிறார். ஸோ ஜெகநாத் மிஸ்ராவுக்கும் சச்சி மாதாவுக்கும் கல்யாணம் நடந்து, திருமணம் நடந்து, ரொம்ப வைஷ்ணனுடைய ஆசீர்வாதத்தில் ரொம்ப திருமணம் அழகாக நடந்தது. திருமணம் நடந்தவுடனே இவங்க ரெண்டு பேரும் நல்ல தெய்வீகமான தம்பதிகளாக வாழ்கிறாங்க. கிருஷ்ணர் மேலே அன்பு பண்ணி இந்த தாமோதர சீலா விக்கிரகத்தை வழிபாடு பண்ணி வீட்டில் ஆரத்தி, பூஜா, ஆஃபரிங்கு, பகவானுக்கு போகா படைக்கிறது எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்தோடனே இறந்து போயிடுச்சு. ஒரு பெண் குழந்தை, ரெண்டாவது பெண் குழந்தை, மூணாவது பெண் குழந்தை, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு பெண் குழந்தை பிறந்து எட்டு பெண் குழந்தை இறந்து போச்சு. நமக்கு குழந்தை ஒன்று ஒன்றா பிறந்து நம்ம பக்தி பண்ணுறோம், பகவான் நாமத்தை சொல்கிறோம் இல்லையா, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஒரு குழந்தை, ரெண்டு குழந்தை, மூணு குழந்தைக்கு மேலே நம்ம பக்தி போயிடும், அவ்வளோதான். கிருஷ்ணராவது ராமராவது இல்லையா, நான் வந்து பகவானுக்கு பக்தி பண்ணுறேன், நாமம் ஜபிக்கிறேன், வீட்டில் சாலக்கிராம் விக்கிரகத்தை வச்சு வழிபாடு பண்ணேன், ஆனால் கிருஷ்ணா எனக்கு என்ன கொடுத்துட்டாரு, என் குழந்தைய பூரா எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு நம்ம பக்தி பாதை விட்டு விலகிடும். இதுதான் நம்முடைய மனோநிலை. ஆனால் ஜெகநாத மிஸ்ரர் சச்சி மாதாவும் அவங்களுக்கு பகவான் மேலே உள்ள அன்பு குறையவே இல்லை. ஓரொரு குழந்தை இறந்து போனாலும் அவங்க அன்பு குறைச்சிக்கவே இல்லை. எட்டு குழந்தை இறந்தது, யோசிச்சு பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு மூணு குழந்தைக்கு மேலே நம்மளால் தாங்கிக்க முடியாது. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ வேதனை இருந்திருக்கும், ஆனால் அதை அவங்க பொருட்படுத்தவே இல்லை. அந்த எட்டு குழந்தை இறந்திருந்தாலும் அவங்க தொடர்ந்து பகவான் அன்பு பண்ணிகிட்டே தான் இருக்காங்க கிருஷ்ணர் மேலே. கிருஷ்ணர் மேலே பக்தி துளி கூட அவங்களுக்கு குறையல. அதனால தான் பகவானே அவங்களுக்கு குழந்தையே வந்தார். அந்த மாதிரி பக்தர்கள் யார், ஜெகநாத மிஸ்ரர், சச்சி மாதவன். தென் ஒன்பதாவதாக ஒரு குழந்தை, அழகான ஆண் குழந்தை, அப்புறம் அழகு,
அப்படி சூரியன் மாதிரி இருக்காங்க. இந்த காலையில சூரியன் உதிக்கும் இல்லையா, அப்படி ஆரஞ்சு கலர்ல அப்படி பௌர்ணமி நிலவு மாதிரி ஒரு குழந்தை, பழகு இப்படி கண்கள்லாம் தாமரை இதழ் மாதிரி இருக்கு. குழந்தைய பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீலாம்பர சக்கரவர்த்தி பார்த்தோன்னே சொல்லிட்டாரு, இந்த குழந்தை சாதாரண குழந்தை இல்லை, இந்த குழந்தை ரொம்ப மங்களகரமானது அப்படின்னு அவங்க ஆசீர்வதிச்சு இந்த குழந்தைக்கு விஸ்வரூபன்னு பேர் வச்சாங்க. விஸ்வரூபா, அவர் வந்து பலராமருடைய அவதாரம் விஸ்வரூப், விஸ்வரூபர்னு பேர் வச்சாங்க. இவங்களுக்கு அப்பவும் வந்து பையன் கிடைச்சோடனே பக்தி விட்டுறல அவங்க. அதாவது ரெண்டு விஷயத்துல நம்ம பக்தி விடுவோம். எப்போ பக்தி விட்டுருவோம்னா, எதுவுமே கிடைக்கலன்னா பக்தி விட்டுருவோம், கிடைச்சதுக்கு அப்புறம் பக்தி விட்டுருவோம். ஒன்று கிடைக்காம இருந்தா கிடைக்கவே இல்லையே அப்படியே நான் பக்தி பண்ணணும், கிடைச்சதுக்கு அப்புறம் கிடைச்சிச்சே அப்படியே பக்தி பண்ணணும் இல்லையா. இதுதான் சாதாரண ஜனங்களுடைய மனோநிலை. ஏதாவது தேவைக்காக கோயிலுக்கு வருவாங்க, கிடைக்கலனா சாமி இல்லைன்னு சொல்லிடுவாங்க, பகவான் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. கிடைச்சதுன்னா போதும், இனி அப்புறம் சும்மா பக்தி பேருக்கு பக்தி பண்ணால் போதும், அதுக்கு டைம் கிடையாது அதுக்கப்புறம், அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் ஜெகநாதீஸ்வரர் சச்சி மாதாவும் வந்து எட்டு குழந்தை இறந்து போனப்போ அவங்க பக்தி விடலை, ஒன்பதாவது குழந்தை கிடைச்சதுக்கப்புறம் சந்தோஷமாகி பக்தி விடலை, தொடர்ந்து அவங்களுடைய சாதனை பண்ணிட்டு இருக்காங்க, பக்தி பண்ணுறாங்க. தென் அடுத்தது பத்தாவது குழந்தை சைதன்ய மகாபிரபு அவங்களுடைய சச்சி மாதாவுடைய கருவில் தோன்றுனாங்க. எப்படி தோன்றுனாங்க, சாதாரண குழந்தை தோன்றின மாதிரி இல்லை. பகவானுடைய தோற்றம், அவருடைய அவதாரம், லீலைகள் இது வந்து பௌதிகமானது இல்லை. ஜென்ம கர்ம சமய திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதக, திவ்யம் மங்களகரமானது, திவ்யமானது. தக்வா தேகம் புனர் ஜென்ம நைதி மாமேதி சுவார்ஜுனா, பகவான் சொல்றார் யார் என்னுடைய பிறப்பு செயல்கள் என்னுடைய லீலைகள்லாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் ரொம்ப திவ்யமானது. அது கேட்கறதுனாலையும் படிக்கிறதுனாலையும் தெரிஞ்சுக்கிறதுனாலையும் திரும்ப வந்து ஜட உலகத்தில் பிறக்க மாட்டான், என்னை வந்து அடைவான். ஜென்ம கர்மா அவருடைய பிறப்பு செயல் திவ்யமானது, அது உள்ளபடி கேட்கணும் பக்தர் இடத்துலேருந்து. அப்போ இந்த உடலை விட்டால் பகவான்கிட்ட போயிடும். ஸோ ஒரு நாள் ஜெகநாத் மிஸ்ருக்கு மனதில் ரொம்ப சந்தோஷம், அவருடைய மனது வந்து பகவான் மேலே அளவிட முடியாத அன்பு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அவருக்கு. அவர் ஹிருதயத்தில் வந்து முதல்ல ஒரு மனது, அவர் மனதில் ரொம்ப சந்தோஷம் இருந்தது. அந்த சந்தோஷமானது நார்மலாக சாதாரண நாள் இருக்கிறத விட ரொம்ப அன்பு கிருஷ்ணன் மேலே அவருக்கு அதிகமாக இருந்தது. அந்த மனதில் இருந்த அந்த அன்பானது ஹிருதயத்துக்குள்ள மாற்றப்பட்டது. அவரது இதயத்திலிருந்து அந்த அன்பு சச்சி மாதாவோட இதயத்துக்கு மாற்றப்பட்டது. ஏன்னா கிருஷ்ணர் வந்து எல்லா ஹிருதயத்திலும் பரமாத்மாவாக இருக்கார் ஏற்கனவே. அப்போ பகவான் எப்படி தோன்றினார், ஹிருதயத்திலேருந்து ஹிருதயம் மாறினார். ஜெகநாதருடைய ஜெகநாத் மிஸ்ராவுடைய மனதில் தோன்றி அந்த பிரேமத்தை அவருடைய ஹிருதயத்துக்கு கொண்டு போய் அந்த ஹிருதயத்திலிருந்து சச்சி மாதாவோட ஹிருதயத்துக்கு மாற்றினார். சச்சி மாதா அப்படி ஜொலிக்கிறாங்க அப்படியே, அப்படி அவங்க உடல் அவ்வளோ தேஜஸ். பகவான் வந்து அவருடைய பகவான் அவங்க வயிற்றுக்குள்ளே வந்ததுமே ஹிருதயத்துலேருந்து வயிற்றுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு 7 நேரம் ஆயிரும். ஸோ சச்சி மாதா அவ்வளோக்கு தேஜஸ் அவங்களுக்கு. ஜெகநாத மிஸ்ரர் எங்கெல்லாம் போகிறாங்களோ எல்லாரும் அவரை வந்து புகழ்கிறாங்க, எல்லாரும் அவருக்கு சன்மானம் கிஃப்ட் கொடுக்குறாங்க, அரிசி கோதுமை பருப்பு பால் நெய் சர்க்கரை, ஏன்னா அவர் பிராமணர். ஸோ அவருக்கு எல்லாருமே வந்து அவர் ரொம்ப அன்போடு எல்லாரும் அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு சச்சி மாதாட்ட வந்து சொல்கிறாரு ஜெகநாத் மிஸ்ரர், சச்சி நான் எங்கே போனாலும் எல்லோரும் வந்து என்னை புகழ்கிறாங்க, எனக்கு வந்து நிறைய பரிசு கொடுக்குறாங்க, நெய் பருப்பு கோ நான் எதுவுமே கேட்கல, கேட்காம எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, எல்லோருங்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்காங்க, என்னால் இது புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்கிறார். யார், ஜெகநாத் மிஸ்ரர். சச்சி மாதா சொல்கிறாங்க எனக்கும் சில உணர்வுகள்லாம் ஏற்படுது, என்னென்ன தெரியல திடீர் திடீர்னு ஏதோ சப்தமெல்லாம் கேட்குது, ஆகாசத்தில் நிறைய விமானங்கள்லாம் பார்க்குறேண்ணா, தேவலோகத்தில் விமானங்கள்லாம் வருது, யாரோ என்னென்னமோ பாசியிலெல்லாம் பேசுகிறாங்க, ஏதோ பயங்கரமான வெளிச்சமெல்லாம் ஏற்படுது, ஒருவேளை தேவதைகள்லாம் நம்ம வீட்டுக்கு வந்து போகிறாங்களோ, இந்திரன் சந்திரன் வருணன் அக்னி வாயு பிரம்மதேவ் மகாதேவ் எண்ணற்ற தேவர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் மகாபிரபு அந்த இடத்துக்கு அங்கே வந்திருக்காரு இல்லையா, வரப்போகிறார் இல்லையா, ஒருவேளை அவர் தரிசனம் பண்ண வருவாங்களோ, இவங்க என்ன காரணம் தெரியல, என்னவாக இருக்கும், சரி எதுவாக இருந்தால் என்ன ஏதோ நல்லதுக்கு தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அந்த தாமோதர் விக்கிர சாலகிராம் விக்கிரது மேலே அவங்களுக்கு அளவிட முடியாத அன்பு. ஒருவேளை அந்த தாமோதர் தான் ஏதோ அற்புதங்கள்லாம் பண்ணுறாரு போல இருக்கு தாமோதர் சாலகிராம் விக்கிரகம். ஸோ இப்படி நிறைய அனுபவங்கள் கிடைச்சிது அவங்களுக்கு. சைதன்ய மகாபிரபு அவங்க கருவில் தோன்றினோடனே நிறைய அற்புதங்களை உணர முடிச்சுது ஜெகநாத மிஸ்ரனாலும் சச்சி மாதானாலும். தென் திரும்ப அடுத்த சோதனை, நார்மலாக குழந்தை பிறக்கிறது 10 மாதம் 9 மாதம் நிறைய மாத கர்ப்பிணியானே குழந்தை பிறந்துடும். 13 மாதமாகி குழந்தை பிறக்கலை, 13 மாதம் ஆச்சு குழந்தை வயிற்றுக்குள்ளேயே இருக்கு. சச்சி மாதாவுக்கு புரியல, ஐயோ என்ன என்ன போதும் தெரியல, இந்த குழந்தை ஏன் வெளியே வர மாட்டேங்குது, வயிற்றுக்குள்ளேயே இருக்கே, 13 மாதம் ஆச்சு. அவங்க அப்பாக்கிட்ட போய் கேட்குறாங்க, ஏன்னா அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய ஜோதிட வல்லுநர், அஸ்ட்ராலஜியில் வெரி கிரேட் ஸ்காலர். அவர்
பண்டிதர் நிபுணர் அவர்கிட்ட போய் மன வருத்தத்தை சொல்கிறாங்க, ஏன் இந்த குழந்தை இன்னும் வெளியே வரல, என்ன காரணம் தெரியலையே, 13 மாதம் ஆயிடுச்சு. தென் அவர் கால்குலேட் பண்ணார், கணிச்சு சொல்கிறாரு, இந்த குழந்தை நல்ல நேரத்துக்காக காத்துட்டுருக்கான், சரியான நேரத்தில் வருவான். நீ நினைக்கிற மாதிரி சாதாரண குழந்தை இல்லை, ரொம்ப மங்களகரமான குழந்தை, இந்த பூமிக்கு மங்களத்தை தரக்கூடியவங்க, ரொம்ப அற்புதமான குழந்தை உனக்கு வரப்போகுது, கவலைப்படாத, கொஞ்சம் இவ்வளோ நாள் வெயிட் பண்ண, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிக்கோ, பால்குனி மாதத்தில் பௌர்ணமி அன்னைக்கு இந்த குழந்தை தோன்றுவார், பிறப்பான், உனக்கு ஒரு கஷ்டம் ஒரு இதுவும் இல்லை, உனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டேன். யாரு? நீலாம்பர சக்கரவர்த்தி சச்சி மாதா இடத்துல. ஸோ அதே மாதிரி பல்குனி, நம்ம பங்குனி மாதம் சொல்கிறோம் இல்லையா, பங்குனி மாதத்தில் வந்து பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி வந்து நிலா வந்து ரொம்ப தேஜஸாக இருக்கும். இந்த நிலவுக்கு முன்னாடி நட்சத்திரங்கள்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும், நிலவோடைய அந்த வெளிச்சம் அவருடைய தேஜஸ். ஸோ சந்திரன் என்ன நினைச்சிட்டாரு, கிருஷ்ணர் வந்து சந்திரா கௌரச்சந்தர், சைதன்யமா வந்து கௌரச்சந்தர், பொன்னிறத்தில் வரக்கூடிய சந்திரன், அவர் வரும்போது ஏன் அழகு எதுக்கு, என்னை மறைச்சிக்கிற வெக்கப்பாயிடுச்சு சந்திரனுக்கு, சரி அவர் முன்னாடி ஏன் அழகு ஒன்றும் இல்லாமல் போயிடுமே, அப்போ என்னை மறைச்சிக்கிட்டா நல்லது. ஆச்சாரியர் சொல்கிறாங்க சந்திரனுக்கே வெக்கம் வந்துடுச்சு சைதன்ய மகாபுரு தோன்றும் போது. அது மட்டும் இல்லை, சைதன்ய மகாபுரு என்ன லீலை பண்ணார்னா, ராகு கிரகத்தை கூப்பிட்டு சொல்கிறாரு நீ சந்திரனை மறைச்சிக்கோ, அப்போது கிரகணம் வரும், சந்திர கிரகணம். இந்த கிரகண நேரம் வந்து அவ்வளோ சுத்தமான நேரம் இல்லை, அந்த கிரகணம் வந்து நடக்கும்போது ஜனங்கள்லாம் போய் புனித நதியில் நீராடுவாங்க, கங்கா யமுனா சரஸ்வதி கோதாவரி இது மாதிரி நதிகளில் நீராடி அந்த நேரத்தில் பகவான் ஹரியோடைய நாமத்தை சொல்லுவாங்க, எல்லா பக்கமும் ஹரி நாமம் ஒழிக்குது, எங்கு பார்த்தாலும் ஹரி 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 எல்லாம் நாமம் சொல்லிகிட்டே இருக்காங்க. ரோட்டில் நடந்து போகிறவங்க, கங்கையில் குளிக்கிறவங்க, பொதுவாக ஜனங்க ஹரிநாமத்தை சொல்கிறதே இல்லை, அவங்க துர்கா வழிபட்டுட்டு இருக்காங்க. அது குறிப்பாக கல்கத்தாவில் வந்து இப்போது துர்கா வழிபாடு பயங்கர ஃபேமஸாக நடக்கும், துர்கா பூஜைன்னு 10 நாள் பயங்கரமான பூஜை பண்ணுவாங்க. ஆனால் ஹரிநாமத்தை சொல்கிறது எப்படி நம்ம சொல்லுவாங்க, யாராவது செத்து போயிட்டா உட்காந்து ஹரிநாமம் சொல்லிட்டு இருப்பாங்க, அந்த நேரத்தில் மட்டும்தான், அது ஒரு புண்ணியம் அவங்களுக்கு. ஆனால் இப்போது இந்த சந்திர கிரகணம் அவ்வளோ மங்களகரமான நேரம் இல்லை, அமங்கலமான நேரம், இந்த மாதிரி ஒரு கிரகணம் வரவே கூடாதுன்னு எல்லாம் பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் அத்வைத ஆச்சாரியர் ஸ்ரீவாஸ் தாக்கூர் ஹரிதாஸ் தாக்கூர் சந்திரசேகர் ஆச்சு இவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம், ஏன்னா இப்போயே ஹரிநாமம் சொல்கிறனால எப்பவுமே சந்திர கிரகணமாக இருக்கட்டும், கிரகணமாக இருந்ததுன்னா இவங்க நாம சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே, இப்பயாவது சொல்கிறாங்களேன்னு பார்த்து எல்லா பக்கம் ஹரிநாமம் ஒழிக்குது. இப்படி உலகமே ஹரிநாமம் ஒழிச்சு அந்த அந்த சப்தம் வந்து பிரம்மச்சரியலாக தாண்டி கோலோ உருந்தாவனத்தை எட்டுற அளவுக்கு அந்த சப்தம் ஹரி 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 எங்கு பார்த்தாலும் ஹரிநாமம் ஒழிக்குது. ஸோ அந்த நேரத்தில் சைதன்ய மகாபுரு தோன்றினார், ரொம்ப அழகு, அப்படி அவ்வளோ அழகு அந்த குழந்தை, கௌரங்க பொன் நிறத்தில் இருக்கார், இந்த பிரபஞ்சத்தையே தாங்கிட்டு இருக்க, இந்த பிரபஞ்சத்துக்கே நன்மை தரக்கூடிய குழந்தை அது. ஸோ நீலாம்பர சக்கரவர்த்தி பார்த்தா இந்த குழந்தை பெறக்கூடிய நேரத்தை பார்த்தா, இந்த குழந்தை வந்து அதோடைய உடம்புல 32 அடையாளங்கள் இருக்குது, ஒரு மகாபுருஷருக்கு உண்டான அடையாளங்கள் இருந்த 32 அடையாளங்கள் இந்த குழந்தையோட உடலில் பார்த்தா நீலாம்பர சக்கரவர்த்தி, அப்போவே கணிக்க ஆரம்பிச்சிட்டார். சச்சி மாதா கேட்குறா இந்த குழந்தை எப்படி, ஆ இந்த குழந்தை ரொம்ப தெய்வீகமான குழந்தை, இந்த உலகத்துக்கே மங்களம் தரக்கூடிய குழந்தை, நிறைய அற்புதங்களை பண்ணுவார், எல்லாருடைய கஷ்டத்தையும் விடுவிச்சு எல்லாரையும் துன்பத்திலிருந்து விடுவிச்சிருவார், எல்லாருக்கும் சந்தோஷத்தை வெறுமனே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய குழந்தை இவர் எல்லாம் சொன்னார். ஒரு விஷயத்த சொல்லலை, இவர் சன்னியாசம் எடுத்துன்னு போயிடுவார், சொன்னால் அப்பா அம்மா என்ன வாங்க, அதனால் அவங்ககிட்ட சொல்லலை, இவர் சன்னியாசம் எடுத்துன்னு போயிடுவார். சரி என்ன ஆயிடுச்சு, குழந்தை பிறந்தோடனே விஸ்வம்பர் அப்படின்னு திருநாம் சைதன்மாவுக்கு வச்ச பேர் வந்து விஸ்வம்பர், விஸ்வம்பர்னா இந்த அகிலத்தையே தாங்க ஆள்பவர், அகிலத்துக்கு அகிலத்தையே காப்பவர் அவர் விஸ்வம்பர். இந்த குழந்தை விஸ்வம்பர் வேப்ப மரத்துக்கு அடியில் தோன்றினதுனால சச்சி மாதாவுக்கு என்ன வரும்னா, வேப்ப மரம் வந்து ரொம்ப மங்களகரமானது, வேப்ப மரம் வீட்டில் இருந்ததுன்னா துஷ்ட சக்திகள்லாம் உள்ளே வராது, காப்பாற்றும், அதனால் இந்த குழந்தைக்கு நிமாயின்னு பேர் வைக்கணும், நிமாய் அப்படின்னா நீம் ட்ரீ, நீம் நிமாய் நிமாய் வேப்ப மரத்துக்கு நீம் ட்ரீ, வேப்ப மரத்துக்கு அடியில் தோன்றினா இந்த குழந்தைக்கு சச்சி மாதா நிமாயின்னு பேர் கொடுத்தாங்க. பின்ன அங்கே நிறைய பெண்கள்லாம் கூடியிருந்தாங்க, அந்த பெண்கள்லாம் இந்த குழந்தையை பார்த்தா இந்த குழந்தையோட உடல் வந்து பொன் நிறத்தில் இருக்குது, இந்த குழந்தையோட தோற்றம் வந்து ஹரி பகவான் கிருஷ்ணர் மாதிரி, அப்படி கண்கள்லாம் தாமரை இதழ் மாதிரி இருக்குது, அப்படி அந்த குழந்தையோட அழகு அவருடைய அந்த தெய்வீகமான அம்சம் தேஜஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த பெண்கள்லாம் சொன்னாங்க, இந்த குழந்தை வந்து கௌரஹரி, ஜெய சச்சிநந்தன கௌரஹரி, ஜெய சச்சிநந்தன கௌரஹரி. ஜெகநாத் மிஸ்ரர் பார்த்தாரு,
இந்த குழந்தையோட அங்கங்கள் எல்லாம் அவ்வளவு அழகா இருக்கே, கை கால் எல்லாம் அப்படி நேர்த்தியா இருக்கு, மூக்கு கண்ணு காது கை கால் அங்கங்கள் எல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு, பொன்னிறத்துல இருக்கு. கௌரங்கா, இவர்தான் கௌரங்கா. சரி, இந்த மாதிரி நிறைய பேர் சைதன்யமா, விஸ்வம்பர், நிமாய், கௌரஹரி, கௌரங்க, கௌரங்கா, 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 கௌரங்கா. சரி, இவ்வளவு திருநாம சைதன்ய மகாபிரபு ரொம்ப அற்புதமா தோன்றினர். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், எல்லாரும் சந்தோஷத்தில் இருக்காங்க. ஹரிநாமத்தில் இந்த இடத்துல எல்லா பக்தர்களும், பக்தர்கள், பக்தர் அல்லாதவங்க, நாத்திகர்கள், பொறாமைக்காரங்க, எல்லாரும் இந்த நேரத்தில் இந்த சந்திரகிரகணத்துக்கு பயந்து நாம சொல்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் ஹரிநாமம் கேட்குது. முகலாயர்கள் காது பொத்தினாலும் சத்தம் அவங்களால கேட்காம இருக்க முடியாது. எல்லா பக்கமும் ஹரி 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 நாம கேட்டுட்டே இருக்கு, கண்டினியூஸாக தொடர்ந்து எல்லா பக்கமும் நாமும் கேட்கும். இப்படி குழந்தையில வந்து சைதன்ய மகாபிரபு அவர் தோன்றும் போதே எல்லா பக்கமும் நாமும் கேட்குது. ஹரிநாமத்தோடையே தோன்றினார் அவர். கோலோகேர பிரேமத்தானா ஹரிநாம சங்கி, ஹரிநாம சங்கீதம் கோலோக பிருந்தாவனத்துக்கு கொண்டு வர்றார் கிருஷ்ணா. தென் குழந்தை அழ ஆரம்பிக்கும். குழந்தை அழுதா என்ன பண்ணுவாங்க, சுத்தி எல்லாம் வந்து இந்த கிளி கிளிப்பெல்லாம் காட்டுவாங்க. கிளி 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 ஜி 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 இதெல்லாம் பண்ணி அதை வந்து சந்தோஷப்படுத்துன்னு பார்ப்பாங்க. இது என்ன பண்ணாலும் இந்த குழந்தை அழுதுட்டே இருக்கு. ஏன்னா பக்கத்தில் உள்ள பொண்ணுகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ராம ராம ஹரே ஹரே. நாம சொன்ன சிரிக்க ஆரம்பிச்சிடும், நாமத்தை நிறுத்தினா திரும்ப ஆள ஆரம்பிச்சிடும், திரும்பி நாம ஜெபிக்க ஆரம்பிச்சு திரும்ப சிரிக்கும். இப்படி எல்லாரையும் சாண்டிங் பண்ண வைக்கிறார், ப்ரீச் பண்ணாமே. நம்ம ஒருத்தர் ஜபிக்க வைக்கணும்னா பிராணம் போயிடும் இல்லையா, ஒருத்தர் ஜபம் பண்ண வைக்கிறதுக்குள்ள நம்ம வைகுண்டம் போயிடுவோம். நினைக்கிறேன் அவ்வளோ கஷ்டம் பிரச்சாரம் பண்ணி ஒருத்தர் பக்தர் ஆக்குறது, ஒருத்தர் நாம ஜபிக்க வைக்கிறது. நிறைய பார்த்துருக்கோம், கீர்த்தனம் போடுவோம், பைக் எடுத்துகிட்டு போனால் ஓடுவாங்க, புள்ள பிடிக்கிற வந்துட்டான்னு நினச்சி. சின்ன பசங்களுக்கு பெரியவங்க யாரும் வாயை ஃபெவிகோல் போட்டு ஒட்டிக்குவாங்க, பாடமாட்டேன், அவ்வளோ அகங்காரம் கர்வம், நான் ஏன் பாடணும். சினிமா பாட்டு போடுங்க, அங்கே குத்தாட்டம் போடுவான், பாடுவான், ஆடுவான். ஆனால் ஹரிநாமத்து பாட சொன்னால் அவனுக்கு அப்படி இந்த அகங்காரம் வந்துடும், ஆ நான் போய் பாடணுமா, எல்லாம் என்னை பார்ப்பாங்க, வெக்கம், அப்போ தான் வெக்கம் வரும், அப்போ தான் கர்வம் வரும், அகங்காரம் வரும். பட் சைதன்ய மகாபிரபு முழு முதல் கடவுள் இல்லையா, அவர் வந்து மனுஷங்களை பற்றி என்ன இருக்கு, மிருகங்களே பாடி ஆட விட்டார். பசு பக்கி ஜுகாரே பாஷா நவிதாரே சுனி ஜான் ரகுண காட்டா லோச்சன்தாசுக்கு பாடுறார். சைதன்யமா அப்படியே குணத்தை பற்றி சொல்ல வர்ணிக்கு என்ன இருக்கு, சாரிகண்டா காட்டில் மிருகங்களே பாடி ஆட விட்டாரே, பசு சிங்கம் புலி கரடி மான் எல்லாம் ஒன்று கொண்டு டான்ஸ் ஆடிட்டுக்கு, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 டான்ஸ் ஆடு நடனமாடு. ஸோ இப்படி குழந்தையிலேயே பேசுறதுக்கு முன்னாடியே சைதன்யமா அப்புறம் எல்லாரையும் கீர்த்தனம் பண்ண ஜபம் பண்ண வச்சார், ஹரிநாமத்தை சொல்ல வச்சார், கீர்த்தனம் பண்ண வச்சார். எல்லாரும் சுற்றி இந்த குழந்தை அழும்போது எல்லாரும் சுற்றிக்குவாங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. கீர்த்தனம் பண்ணோன்னே குழந்தை அழுகி நிற்பாட்டு, கீர்த்தனை நிற்பாருனா அழுக ஆரம்பிச்சிடும். இப்படி எல்லாரையும் சாண்டிங் பண்ண வச்சுட்டே இருந்தார் யாரு, சைதன்ய மகாபிரபு. குழந்தை தவழ ஆரம்பிச்சது, தவழ ஆரம்பித்த உடனே இந்த கிருஷ்ணோட லீலையெல்லாம் வந்து சைதன்ய மகாபிரபு பண்ணுவார். கிருஷ்ணா எப்படி இந்த குழந்தையில குருபுந்தரெல்லாம் பண்ணார் இல்லையா, இந்த மாதிரி போய் வீட்டில் போய் பானையெல்லாம் உடச்சிட்டார். வீட்டில் சச்சி மாதா வந்து நிறைய பானையில் நெய் தயிர் பால் எல்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் வங்காளத்தில் போனால் நிறைய இடத்துல பானை தான் யூஸ் பண்ணுவாங்க, பிளாஸ்டிக் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதான் ட்ரெடிஷன் கல்ச்சர் கலாச்சாரம் மட்பானை உபயோகிக்கிறது. இந்த குழந்தையெல்லாம் பானையெல்லாம் போட்டு உடச்சிட்டான், தவழ்ந்து தவழ்ந்து போய் எல்லாம் கீழே தள்ளி விட்டு தயிர் வெண்ணெய் நெய்யெல்லாம் கீழே ஆறாக ஓடுது, எல்லாம் உடச்சி வச்சுட்டான். சச்சி மாதா தான் வேலை பண்ணிட்டு இருந்தாங்க, என்னடா நிம்மாய் சத்தத்தையே காணோன்னு வந்து பார்த்தா எல்லாம் உடச்சி கிடக்கு. சச்சி மாதா யார் பண்ணியிருப்பாங்க இது, அந்த நிம்மாய்க்கு இதெல்லாம் தூக்க முடியாது, எப்படி அதை பண்ணியிருப்பான், ஒருவேளை ஏதோ பேய் பூதை தான் வந்திருக்குமோ. உடனே என்ன பண்ணாங்க, குழந்தை எடுத்துட்டு பார்போர்டை வச்சுக்கிட்டு பால் கொடுத்துட்டு பிரார்த்தனை பண்ணுறாங்க தாமோதர் விக்கிரகத்துக்கிட்ட, சால்கிராம் இந்த குழந்தைக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, எதுவும் வீட்டில் நடக்குது. ஆனால் அவங்களுக்கு தெரியல இந்த குழந்தை தான் பண்ணா. மகாபிரபு சிரிச்சுட்டு இருக்க, சைதன்ய மகாபிரபு சிரிச்சுட்டு இருந்தார். தென் கொஞ்ச நாள் அன்ன பிரச்சனை, குழந்தைக்கு அன்ன பிரச்சனை கொடுக்கணும். இந்த அன்ன பிரச்சனை கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைய பரீட்சை பண்ணுவாங்க, எதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கான், நிறைய செல்வம் பொன் காசெல்லாம் வச்சுருவாங்க, பொன் காசெல்லாம் வச்சுட்டு அது போய் எடுத்தால் இவனுக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்குது. இந்த தானியங்கள்லாம் வச்சுருப்பாங்க, தானியங்கள்லாம் எடுத்தால் போய் வியாபாரம் பண்ணணும்னு ஆசை இருக்குது இவனுக்கு. தென் பாகவத புஸ்தகம் வச்சுருப்பாங்க, நிறைய தங்க காசுகள்,
அப்புறம் தானியங்கள் நவதானியங்கள் தங்க காசு அப்புறம் பாகவத புஸ்தகம் எல்லாம் வச்சுட்டு அந்த பக்கம் ஜெகநாத மிஸ்ரி நிக்கிறார். நிமாய் வா 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 அப்படி கூப்பிட்டே இருக்கார். நிமாய் தவழ்ந்து வரார், வா 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 எடுத்துக்கோ எடுத்துக்கோ எடுத்துக்கோ. குழந்தை தவழ்ந்து தவழ்ந்து வந்து இப்படி பார்த்தது கோல்டு காயின் இருந்தது, அந்த பக்கம் பார்த்தா கிரெயின்ஸ் தானியங்களா இருக்கு, இப்படி பார்த்தா பாகவதம், பாகவத போய் எடுத்து அப்படியே நெஞ்சோடு தழுவிக்கிறார் சைதன்ய மகாபிரபு. நிமாய் ஸ்ரீ கௌரங்க மகாபிரபு கி ஜெய். சின்ன வயதுலயே பாகவதம் தான் அவருக்கு எல்லாமே, பாகவத தர்மத்தை சொல்லி கொடுக்க தான் அவர் வந்திருக்கிறாரு, பாகவதத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அந்த இடிலே பண்ணுமா மகாபிரபு காமிச்சார். தவழ்ந்து வரும்போது தவழும் போதே போய் பாகவதத்தை எடுத்து வச்சுட்டார். இப்படி ஒவ்வொரு நாளும் எண்ணற்ற லீலை பண்ண ஆரம்பிச்சிட்டார். வீட்டில் நடக்க ஆரம்பித்தார். நடக்க ஆரம்பித்த உடனே ஒரு தடவை ஜெகநாத மிஸ்ரர் உட்காந்துட்டு போய் புஸ்தகம் எடுத்துட்டு வாங்குறாரு. ஏய் நிம்மா போய் புக்கை எடுத்துட்டு வா அப்படின்னாரு. புக்கை எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தா கொலுசு சத்தம் கேட்குது, சிங் 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 சிங். ஆனால் இப்போ நிம்மாய்க்கு கொலுசு போட்டு விடவே இல்லை. என்ன கொலுசு சத்தம் கேட்குதே, கொலுசு போட்டு விடவே இல்லையே, என்னவா இருக்கும்? நேராக ஜெகநாத மிஸ்ரர் சச்சி மாதாட்ட போகிறாங்க. இந்த நிம்மாயை புக்கு எடுத்துகிட்டு வர சொன்னால் கொலுசு சத்தம் கேட்குதுன்னா நம்ம நிம்மாய்க்கு நம்ம ஒன்று கொலுசு போடலையே. அப்போ நம்ம தாமோதர் தான் நம்ம வீட்டில் விளையாடுறாரோ, தாமோதர சாலக்கிராம் பிக்கிற வச்சுருக்கோம், அதில் அவர் தான் வந்து கொலுசு. எங்கே பார்த்தாலும் விஷ்ணுவோடைய பாத சின்னம் இருக்குது அவங்க வீட்டில், சச்சி மாதாவோடய வீட்டில் தாமோதர் கிருஷ்ணனுடைய பாதத்தில் நிறைய குறிகள்லாம் இருக்கும், சங்கு சக்கரம் கதை கொடி தேர் இந்த சின்னங்கள்லாம் இருக்கும், அடையாளம்லாம் இருக்குது, வீடு பூரா நிறைஞ்சிருக்கு அந்த அடையாளமாக. அவங்களுக்கு தெரியல அந்த பகவான் தான் அவங்களுக்கு குழந்தையா இருக்காருன்னு. அவங்க நினச்சிட்டாங்க நிம்மாய் குழந்தை, தாமோதர் தான் நிறைய அற்புதம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் பண்ணிட்டு இருக்கார் சைதன்ய மகாபிரபு. ஒரு நாள் ஒரு நாள் சச்சி மாதா ஏதோ வேலையா இருந்தாங்க. அப்போ ஒரு மகாபிரபு வந்து விளையாடிட்டு இருந்தார். நிம்மாய் வந்து விளையாடிட்டு இருக்கும் போது ஒரு பாம்பு, பெரிய பைத்தான், இந்த மலைப்பாம்பு மாதிரி சொல்லுங்க, மலைப்பாம்பு வந்து அவர் அப்படி சுத்திடுச்சு, ஃபுல்லாக மலைப்பாம்பு சுற்றி அதோடைய அது அதுக்கு நடுவில் மாட்டின்னு இருக்காரு நிம்மாய். தென் சச்சி மாதா உள்ள வேலையாக இருந்தாங்க, யாரோ சொந்தக்காரங்க வந்து பார்த்துட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, சச்சி மாதா சச்சி மாதா அங்கே ஓடி வாங்க ஓடி வாங்க, என்ன பாருங்க. பார்த்தா அந்த பாம்பு வந்து அவர் சுற்றி இருக்கவர், அவர் பிடிச்சிட்டு இருக்காரு, பிடிச்சி விளையாடிட்டு இருக்காரு நிம்மாய். சச்சி மாதா பார்த்தோன்னே பேச்சு மூச்சு இல்லை, அப்படியே அழுகுறாங்க. ஓ பகவானே, கிருஷ்ணா விஷ்ணு இந்த குழந்தையை காப்பாத்தினி, இவன் எனக்கு வேணுமே, இந்த பாம்பு ஒன்றும் செஞ்சிடக்கூடாது, நம்ம ஏதாவது போனால் அது கொட்டி கொத்திடுதுன்னு என்ன பண்ணுறது அப்படியே பிரார்த்தனை பண்ணி அழுது அழுது மயங்கி விழுந்துறேன். ஜெகநாத மிஸ்ரும் சச்சி மாதாவும் வந்திருக்கிறது யார், ஆதிசேஷன். ஆதிசேஷன் தான் வந்திருக்காரு அனந்தன். ஆதிசேஷன் வந்து சைத்தன்ய மகாபிரபு சேவையில் ஈடுபடணும் அப்படின்னு வந்து அவருடைய அந்த பெட்டில் பாம்பு படுக்கையில் படுத்துட்டுருக்கார் சைத்தன்ய மகாபிரபு. அப்படி சுற்றி வளைச்சு அப்படி படுத்துட்டுருக்காரு. ஆதிசேஷன் பார்த்துட்டாரு, எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு, இனி இங்கே இருந்தால் பயந்துக்குவாங்கன்னு அப்படியே குழந்தைய விட்டுட்டு சைத்தன்ய மகாபிரபு விட்டுன்னு போயிடுறாரு. விட்டுட்டு போனோடனே சச்சி ஜெகநாத மிஸ்ரர் ஓடி போய் எடுத்து குழந்தைய மார்போடு தழுவிக்கிறார். பகவான் தான் இந்த குழந்தைய காப்பாற்றிருக்காரு, இல்லாட்டி இந்த ஆதிசேஷன் அந்த 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 பாம்பு என்ன பண்ணியிருக்குமோ தெரியாது. அவனுக்கு தெரியாது வந்திருக்கிறது ஆதிசேஷன், அனந்தன் தான் வந்தார் பகவானை தரிசனம் பண்ண. யார் ஒருத்தர் வந்து இந்த கதையை கேட்குறாங்களோ, சைத்தன்ய பாகவதத்தில் வந்து விருந்தாவன்தாஸ் தாக்கூர் சொல்கிறார், இந்த ஆதிசேஷன் வந்து சைத்தன்ய மகாபிரபு கூட விளையாடி லீலை பண்ணது யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு நீ பிறப்பு இறப்புங்கிற சர்ப்பமே தீண்டாதுன்னு சொல்கிறார். வாழ்க்கையில் நீ பிறப்பு இறப்பே கிடையாது. அனந்தன் கூட சைத்தன்ய மகாபிரபு பண்ண லீலையை கேட்குறதுனால இன்னொரு நாள் சைத்தன்ய மகாபிரபு விளையாடிட்டு இருப்பார் வீட்டு முற்றத்தில். அப்போ ரெண்டு திருடங்க வருவாங்க, ரெண்டு திருடங்க வந்து குழந்தைய தூக்கின்னு போயிட்டான். குழந்தைக்கு வந்து இப்போ இந்த புள்ள பிடிக்கிறவங்க வருவான் இல்லையா, வந்து என்ன மிட்டாயெல்லாம் காமிப்பான், ஏ வாங்க வா மிட்டாய் தர கேக்கு தர மாமா கேக்கு தர அப்படி தூக்கின்னு போயிடுவான். ஏன்னா குழந்தைக்கு நகையெல்லாம் போட்டு விட்டுருப்பாங்களே, கழுத்தில் செயின் கமல் தோடு இதெல்லாம் போட்டு மூக்குத்தியெல்லாம் போட்டு கழட்டிவிடும், எல்லாம் கழட்டிடும், வலையெல்லாம் கழட்டிடலாம் கொலுசு. ஸோ குழந்தை நிம்மாய் விளையாடிட்டு இருந்தா அந்த ரெண்டு திருட நம்பனா குழந்தைய கூப்பிட்டா, வா 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 உனக்கு ரசகுல்லா தரீங்க வா, ரசகுல்லா இருக்கு சந்தேஷ் குலோப் ஜாமுன்லாம் இருக்கீங்க வா வான்னு அப்படியே குழந்தை சிரிச்சுட்டே போனான். நிம்மாய் போனேன்னு தூக்கின்னு போயிட்டான், தோல் மேலே வச்சு தூக்கிட்டு ஓடுறாங்க ரெண்டு பேரும். நிம்மாய் சிரிச்சுட்டே இருக்கார், அந்த பிரபஞ்சத்தையும் அவர் தாங்கிட்டு இருக்காரு, அவரை இவங்க தாங்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். ஓடி ஓடி இவனுக்கு இந்த குழந்தைக்கு பிரசாதம்லாம் வேற கொடுத்துட்டான், பகவானுக்கு வந்து சேவை பண்ணிட்டான், பகவானை தூக்கின்னு போறான், பகவானுக்கு ரசகுல்லா கொடுத்துட்டான். அவனுக்கு தெரியாது, அவன் தெரியாம பகவானை சேவை பண்ணிட்டு இருக்கான் அந்த திருடங்க ரெண்டு பேரும். பகவான் என்ன பண்ணிட்டாரு, அவனை குழப்பி விட்டுடுவார், அவன் அவன் மேலே உட்காந்துட்டு அவன் அங்கேயும் இங்கேயும் ஓடி கடைசியில் ஜெகநாத மிஸ்ரோட வீட்டுக்கே வந்துடுவேன். இந்த குழந்தையை காணணுங்கிற
பதட்டமாய் தேடிட்டு இருக்காங்க. சச்சி மாதவ் ஜெயநாத் மிஸ்ரரும் என்னாச்சு தெரியல, எங்க போன எங்க தான் விளையாடிட்டு இருந்தா, நீ கவனிக்கல, அவங்களுக்குள்ள வந்து பேசிட்டு இருக்காங்க. இல்ல இங்கதான் இருந்தா, எங்க போனான்னு தெரியலையே. அவ பார்த்த இந்த திருடங்க வந்தாங்க, எங்க போனும் தெரியாம எடுத்த இடத்துக்கு திரும்ப வந்துட்டாங்க. ஜெயநாத் மிஸ்ரர் வீட்டுக்கே வந்துட்டான். வீட்டுக்கு வந்து பார்த்தாங்க ஆளுக்குள்ள கூட்டமா இருக்காங்க, பயந்து போய் அங்கேயே குழந்தைய விட்டுட்டு ஓடிட்டா. ரெண்டு பேரும் தப்பிச்சா போதுண்டா, மாட்டினோம் திண்டு கட்டிடுவாங்க நம்ம இல்லையா, அடிச்சு எலும்பெல்லாம் எடுத்துருவாங்க, சதையெல்லாம் எடுத்துருவாங்க. ஓடிட்டான் இந்த நிம்மாய் ஓடி வந்தாரு. உடனே சச்சி ஜெகநாத் மிஸ்ரர் அப்படி தூக்கி ஆளிங்கனு பண்ணிட்டாரு. எங்க போன நிம்மாய்? அது நான் மார்க்கெட்டுக்கு போனா, அந்த மார்க்கெட்ல போய் காணாம போயிட்டேனா, எங்க போனேன்னு தெரியல. அப்புறம் ரெண்டு மாமா வந்து நீங்க கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க. யார் அவங்க? உன்னை கொண்டு நீங்க விட்டுட்டு போனாங்களா? அவனுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கலாம், பிரைஸ் கொடுக்கலாமே, கூப்பிடுவாங்களே. அவங்க அப்பயே ஓடிட்டான். மாட்டினாச்சு ஓட். அவன் நிறைய தரேன், என்கிட்ட நிறைய வஸ்திரம் இருக்கு, டர்பன் தலப்பா எல்லாம் இருக்கு, கொடுக்கலாம் அவங்கள, கூப்பிடுவாங்களே. அவன் அப்பயே போயிட்டாங்களே, என்னை இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்களே. அவன் ஓடியே போயிட்டான். மாட்டினோம், நம்மளை ஒரு வழி ஆக்கிடுவாங்க. ஸோ விருந்தாவந்த ஆசா குரா இந்த கதையிலும் சொல்றார், யார் வந்து அந்த திருடர்கள், திருடங்கள் கூட பகவான் கருணை கொடுத்தாரு. அவங்க ரெண்டு பேரும் தூக்கின் போக வந்தான், ஆனால் சேவை பண்ணான் சைதன் மகாபிரபு. அவரை முதுகில் தாங்கிட்டான், தோளில் வச்சுட்டான், அவருக்கு சாப்பிட்றதுக்கு ஸ்வீட் கொடுத்துருக்கான். அதனால சைதன்ய மகாபிரபு கருணை அவங்களுக்கு கிடைச்சிது, காரணமற்ற கருணை. என்ன காரணமே இல்லை, அது காரணம் இல்லாத ஒரு கருணை. சைதன்ய மகாபிரபு கருணை அவங்களுக்கு கிடைச்சி அவங்க அந்த பிறவிலே அந்த உடலை விட்டு பகவான்கிட்ட போயிட்டாங்க, கோலோ வந்து அவனை போயிட்டாங்க. ஜெய் ஸ்ரீ கௌரங்க மகாபிரபு கி. யார் ஒருத்தர் வந்து இந்த திருடர்கள் கூட சைதன்ய மகாபிரபு கருணையினால கோலோக விருந்தாவனம் போனாங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்களோ, அவங்களுடைய பக்தி தொண்டு உறுதியாகுமா வாழ்க்கையில், அவங்க பக்தி தொண்டுல நிலை பெற்றுடுவாங்க. விருந்தாவன் தாஸ் தாக்கூர் சொல்றார் சைதன்ய பாகவதத்துல. இப்படி சைதன்ய மகாபிரபு வந்து ஓரொரு நாளும் நிறைய லீலைகள் பண்ணிட்டே இருக்கார். திருடர்கள்ட்ட இருந்து விளையாண்டது, அப்புறம் இந்த ஆதிசேஷன் விளையாண்டது, இன்னொரு நாள் ஒரு பிராமணர் வந்தார் அவங்க வீட்டுக்கு. அதை வந்து நிறைய இடம் யாத்திரை போகிறார், பல பல இடங்களுக்கு யாத்திரை போயிட்டு அவர் அப்படி நவதீபம் வர்றார். அவர் ஒரு விஷ்ணு பக்தர், கிருஷ்ண பக்தர். அவர் நவதீபத்தில் வந்தோடனே ஜெகநாத் மிஸ்ரர் அவர் சந்தித்தாங்க, எங்கள் வீட்டுக்கு நீங்கள் பிரசாதம் சாப்பிட வரணும் அப்படின்னு அழைக்கிறார் சைதன்யம் அந்த பிராமணரை. ஸோ பிராமணர் என்ன பண்ணுவார்னா, அவர் அவருக்கு அவர் கேட்டார் ஜெகநாத் மிஸ்ரர், நீங்கள் எங்கே இருக்கீங்க, எங்கேருந்து வரீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களை பார்த்தது நாங்கள் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கணும். அவர் சொன்னார், எனக்கு வீடு நிலம்லாம் கிடையாதுங்க, நான் அப்படியே ஒரு ஒரு கிராமமாக ஊராக போவேன், யாத்திரை போவேன், பகவானுடைய லீலைகள் பண்ண இடங்களுக்கு போவேன், என்ன கிடைக்குதோ. நான் வந்து என்ன கிடைச்சது, கோபால் விக்கிரகம், கோபால் விக்கிரகம் இருக்குது, அந்த கோபாலுக்கு நிவேத்தியம் பண்ணிவிட்டு படைச்சிட்டு அந்த பிரசாதத்தை தான் சாப்பிடுவேன். நான் ஒன்றுமே கிடைக்கலன்னா சாப்பிடாமல் இருந்துக்குவேன், ஏதாவது பழங்கள் கிடைச்சா கோபாலுக்கு நிவேத்தியம் பண்ணுவேன், என்றைக்காவது தானியம் குக் பண்ணி சாப்பிடுவேன், அரிசி கோதுமை பருப்பில் கிடைக்காது, கிடைச்சா சமைச்சு சாப்பிடுவேன். அப்போ நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் பட்னியோடு இருக்கக்கூடாது, ஏன்னா இவ்வளோ நாள் சாப்பிட ஒன்றும் இல்லாமல் நீங்கள் பழங்களை மட்டும் தான் சாப்பிட்டு இருந்திருக்கீங்க. ஸோ தயவுசெய்து எங்கள் வீட்டில் நீங்கள் சமையல் பண்ணுங்கள், சமையல் அறையை சுத்தமாக க்ளீன் பண்ணி கழுவி தரோம், உங்களுக்கு புதுசாக அவ்வளோ ஜாமான்லாம் இருக்குது, நீங்கள் உங்கள் கையாலேயே சமைச்சு உங்கள் கோபாலுக்கு நிவேதனம் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க, சாப்பிடாமல் இருக்காதிங்க, எங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் பட்னி இருக்கக்கூடாது. சரி ஓகே, பிராமணர் சொன்னார், நான் சமைக்கிறேன். கிச்சன்லாம் சச்சி மாதா வந்து கிச்சன்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு தானியங்கள்லாம் சமையலுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டு அவர் சமைச்சிருக்கார். சமையல் பண்ணி சாதம், சப்ஜி, கூட்டு, பொரியல், அப்புறம் ஸ்வீட்டு எல்லாம் பண்ணி கோபாலுக்கு நெய்வேத்தனம் பண்ணுறார். கோபாலுடைய மந்திரம் சொல்லுவார், மணி அடித்து கோபால் மந்திரம் சொல்லும்போது கரெக்டாக ஆஃபரிங் பண்ணும்போது குட்டி நிமாய் வந்து எடுத்து சாப்பிட்ருவான், ஒரு கை அப்படியே சாதம் எடுத்து வாயில் வச்சுட்டான். கிருஷ்ணா கிருஷ்ணா, என்ன கொடுமை இது, என்ன கொடுமை! ஏன்னா திடீர்னு இந்த பிராமண சத்தம் போடுறான்னு வந்து பார்த்தா இந்த பையன் என்னுடைய ஆப்பிரிக்க கெடுத்துட்டான், நான் என்னுடைய கோபால் விக்கிரகத்துக்கு படைச்சிட்டு இருக்கும்போது வந்து சாப்பிட்டுட்டான். ஜெகநாத் மிஸ்ருக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு. ஜெகநாத் மிஸ்ரர் வராருன்னது நிம்மாய் ஓட ஆரம்பிச்சிட்டே, எங்கள் அப்பா பிடிச்சி அடிச்சிடுவாருன்னு ஓடுறார், பின்னாடி துரத்திட்டே போகிறார் ஜெகநாத் மிஸ்ரர். இந்த பிராமணர் சொல்கிறார், விடுங்க விடுங்க, ஒன்றும் பண்ணாதீங்க, அவன் சின்ன பையன், அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அறியாத வயசு, தெரியாமல் சாப்பிட்டான். அவனை சொல்லி குற்றம் இல்லை, நான் இன்னைக்கு பட்னி இருக்குனுங்கிறது பகவானுடைய தீர்மானம், இன்றைக்கி நான் தானியம் சாப்பிடக்கூடாது, சரி நான் வேணால் கோபாலுக்கு ஏதாவது ஃப்ரூட்ஸு படைச்சிட்டு அதை நான் சாப்பிட்டுக்கிறேன், நான் விட்டுடுங்க, அந்த பையனை ஒன்றும் செய்யாதீங்க நீங்கள். ஏன்னா அந்த பையன் அவ்வளோ அழகு, அந்த பிராமணருக்கு அவனை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குது, அது மாதிரி சின்ன குழந்தை, அவனையே போய் அடிக்கிறீங்க, விட்டுடுங்க பாவம்.
ஜெகநாத மிஸ்ரர் சச்சி மாதா அந்த அவங்க வீட்ல எல்லாம் வந்து கேக்குறாங்க முடியவே முடியாது நீங்க எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடாம இருக்கற திரும்பி ஒருக்கா சமைல் பண்ணுங்க ஒரு சார் திரும்பி எல்லாம் என்னால சமைக்க முடியாது திரும்பி சமைக்கினா இன்ன நான் ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து நான் சாப்பிட கூடாது பகவான் வச்சிருக்காரு இல்ல அப்படி நினைக்காதீங்க தயசுது எங்களுக்காக பண்ணுங்க அந்த பையன் வராம நாம பாத்துக்குறோம் அவன விளையாட்டு கொடுத்து அவன நாம பிடிச்சு வச்சிக்கிறோம் வர மாட்டான் தயசுது ப்ளீஸ் எங்களுக்காக பண்ணுங்க அப்படி எல்லாரும் அவர காலில் விழுந்து கதறி அழுறாங்க நீங்க சாப்பிடாம இருக்க கூடாது சரி ஓகே திரும்பி குக் பண்றார் திரும்பி சமைச்சு சாதம் பருப்பு சப்ஜி ஸ்வீட் எல்லாம் பண்ணிட்டு கோபால் படிக்கும் போது இந்த குட்டி நிமாய் விளையாடிட்டு இருந்தார் அந்த பொண்ணுகளோட விளையாடிட்டு இருக்கும்போது தபாங்கிறது வெளியே ஓடி வந்துடுவார் வெளியே ஓடி வந்து நேராக ஆப்ரிங் பண்ணிட்டு இருக்கும்போது மந்திரம் சொல்றார் கோபால் மந்திரம் சொல்லி கோபால் பிரார்த்தனை பண்றாரு இதை சாப்பிடுங்க எடுத்துக்கங்கன்னு சொல்லும்போது நேராக நிமாய் வந்து திரும்ப ஒரு கவலை எடுத்துட்டேன் திரும்ப ஒரு கையில் எடுத்து சாப்பிடும்போது கிருஷ்ணா கிருஷ்ணா போச்சு போச்சு நான் அப்பவே சொன்னேன் என்னால வேணாம் வேணாம் விட்டுடலான்னு இந்த தடவை ஜெகநாத மிஸ்ருக்கு பயங்கரமான கோவம் வந்துச்சு ஒரு பெரிய குச்சி எடுத்துட்டு வர தடி எடுத்துட்டு வர இந்த பையனை சும்மா விடக்கூடாது ஜெகநாத மிஸ்ரர் தடி எடுத்துன்னு வரும் நிம்மாய் ஓடுறார் நிம்மாய் அப்பா வந்து குச்சிலே அடிச்சு போடுவார் இவனை எனக்கு விட்டக்கூடாது என்ன பழக்கிறது நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு துரத்துவோன்னு ஒரு ரூம்குள்ள போய் கதவு அடைச்சிட்டாரு நிம்மாய் ரூம்குள்ள ஓடி போய் ஒழிஞ்சிட்டாரு ஒழிஞ்ச உடனே அப்போ பிராமணர் சொல்றாரு வேணா வேணா அந்த பையனை ஒன்றும் செய்யாதீங்க அடிக்காதீங்க சின்ன குழந்தை அவனுக்கு என்ன தெரியும் அவனுக்கு ஏன் தலையெழுத்து இன்னைக்கு இன்னைக்கு நான் ஒன்றும் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு அவனை அடிக்காதீங்க விட்டுடுங்க திரும்பி குக் பண்ற வேலையை அவர் திரும்பி எல்லாம் கேட்குறாங்க தயவுசெய்து இன்னொருக்கு முடியாது முடியாது நான் இன்னும் செய்ய மாட்டேன் இன்னைக்கு எனக்கு அவ்வளோதான் கொடுப்பினேன் நான் இனி சமைக்கிற ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பையன் வரான் உள்ள அவ்வளோ அழகு அப்படி பார்த்தா பௌர்ணமி நிலவு மாதிரி இருக்கு அப்படி கண்கள்லாம் தாமரை இதழ் மாதிரி அப்படி நீல நிறம் ஆடை உடுத்தி அப்படி அந்த பையனை பார்த்த உடனே அவனது சூழல் முடியெல்லாம் பார்த்து அந்த பையனை பார்த்தோன்னே இந்த பிராமணருக்கு ரொம்ப ஆச்சரியம் யார் இந்த பையன் இவ்வளோ அழகாக இருக்கான் எப்படி இருக்கான் இவன் இவனை சாதாரண பையன் மாதிரி தெரியலையே இன்னும் ஜெகநாத மிஸ்ரர் கேட்டார் யார் இந்த பையன் இவன் தான் மூத்த மகன் அந்தான் விஸ்வரூபா அந்த விஸ்வரூபா வந்து இந்த பிராமணருக்கு நமஸ்காரம் பண்ணார் நமஸ்காரம் பண்ணிட்டு விஸ்வரூபர் பிரார்த்தனை பண்ணார் எங்களுக்காக ஒரு தடவை சமையல் பண்ணுங்களேன் இந்த பையன் சொல்லவும் ஒரு நாள் நிராகரிக்க முடியல விஸ்வரூபாவுடைய அந்த பேச்சு அவருடைய பணிவு அவருடைய அடக்கம் அவருடைய கண்கள் இருந்தவர்கள் இந்த பக்தி பா பேர்பட்ட ஒரு பையனா இன்னொரு இந்த பையன் சாதாரண பையனாக இருக்க முடியாது இந்த பையனுக்கு குழந்தை வந்து இவங்க எவ்வளோ பாக்கியப்பட்டு இருக்கணும் அவன் கேட்ட உடனே பிராமணர் சரி ஓகே நான் செய்கிறேன் உனக்காக வேண்டி செய்கிறேன்னு திரும்பியும் சாதம் பருப்பு கூட்டு பாயசெல்லாம் வச்சார் அப்போ சொன்னார் விஸ்வரூபா சொல்லார் இனி நிம்மாய் வரமாட்டான் அம்மா வந்து பார்த்துக்கிட்டாங்க தூங்க பண்ணிட்டு இருக்காங்க ஸோ சச்சி மாதா கொஞ்சம் மாதா ஜெயிலாக சேர்ந்துட்டு நிம்மாயை மடியில் போட்டு தூங்க வச்சுட்ருக்காங்க தூங்க வச்சு ரூமை சாத்திட்டு அவன் எப்படி போகிறான் தேன் எல்லாம் முடித்து எல்லாம் அப்படியே தூங்க பண்ணிகிட்ருக்குறாங்க இவர் குக் பண்ணி முடிச்சிட்டாரு பகவான் வந்து எல்லாருக்கும் ஒரு தேவதையை வச்சுருக்கிறார் இல்லையா இந்திரன் சந்திரன் அப்போ நித்ராதேவின்னு ஒரு தேவதை இருக்காங்க இந்த நித்ராதேவி வேலையை வந்து நமக்கு பிடிச்சது அவங்களாம் தூங்கிக்கிட்டே இருக்கணும் இல்லையா ஸோ நித்ராதேவி கூப்பிட்டு எல்லாரையும் தூங்க பண்ணிடுவா சைதன்யமாக அவரு என்ன எல்லாரும் தூங்கி போயிடுவாங்க இவர் தூங்கி இவர் மட்டும் ஒழிச்சுட்டு இருப்பார் இவர் ஐடியாவே இவர் தூங்க வைக்கிறது தான் இவர் என்ன பண்ணிட்டார் எல்லாரையும் தூங்க வச்சிட்டார் சச்சி மாதாலேருந்து எல்லா மாதாஜி எல்லாம் கொரட்ட விட்டு தூங்குறாங்க தென் அப்படியே வெளியில் வந்தார் ரூம்லேருந்து வெளியில் வந்தால் இந்த பிராமணர் ஆஃபரிங் பண்ணுறாரு கோபால் மந்திரம் சொல்லி கோபால் கூப்பிட்றாரு இந்த போகாவை எடுத்துக்கோங்க அப்படி மணி அடித்து கூப்பிடும்போது திரும்பி இந்த பையன் வந்து எடுத்துட்டான் கிருஷ்ணா கிருஷ்ணா போச்சு போச்சு இப்போ கத்துனா யாரும் கேட்க மாட்டேன் எல்லாம் தூங்கியாச்சு அவ்வளோதான் ஏன் இந்த மாதிரி பண்ணுற நீ கண்ணா இப்படி பண்ணாத நீ இது பகவானுக்கு இது பண்ணுறது பகவானுக்கு படிக்கிறது போய் நம்ம எடுத்து சாப்பிட்லாமா ஏன் இப்படி இருக்கு நீ நல்ல பிள்ளை தானே நீ இப்போ நிம்மாய் சொன்னாரு நீ தானே கூப்பிட்ட என்னை கூப்பிட்ற நீ அப்புறம் நான் சாப்பிடும்போது ஏன் திட்டுற நீ என்ன ஏன் திட்டுற என்ன என் பிராம் நான் இங்கே உன்னை கூப்பிட்டேன் நல்லா பாரு நான் யாருன்னு தெரியல உனக்கு நீ தானே என்னை கூப்பிட்டேன் பார்க்குறாரு யாரு ஆ இந்த ஷாம சுந்தர் தான் இப்போ கௌர சுந்தர் கிருஷ்ணர் வந்து சொல்கிறாரு நீ வந்து என்னுடைய நித்தியமான பக்தன் என்னுடைய சேவகர் நித்தியமான சேவகன் நீ இதே மாதிரி தான் ஒரு தடவை நான் யசு நந்த மகாராஜ் வீட்டில் இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்ருக்கேன் ஞாபகம் இருக்கா என்னை பார்த்துருக்கேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணராக தரிசனம் கொடுத்துட்டார் ஷாம சுந்தர் கௌர சுந்தர் வந்து ஷாம சுந்தராக தரிசனம் கொடுத்தார் அப்படி அழகான மயில் பீழி அப்படி மலை காலத்து மேகத்தில் நிறம் அப்படி அழகு அப்படி அழகு புல்லாங்குழல் வச்சுட்டு கிருஷ்ணாவை தரிசனம் கொடுத்தார் இந்த பிராமணர் விழுந்து விழுந்து நமஸ்கரிக்கிறாரு வேத மந்திரங்களாக ஓதி பிரார்த்தனை செய்கிறாரு அப்படி காத்திரி அழறாரு
இந்த உடம்புல மயிரெல்லாம் குத்திட்டு நிக்குது, கண்கள்ல தாரதாரியா தண்ணீர் வடியும். சோ பகவானே, நீங்களா இங்க இருக்கிறது, நீங்க தான் இந்த லீலை பண்ணிட்டு இருக்கிறீங்களா, நீங்க தான் இப்படி எல்லாம் பண்ணதா, இதை என்னால புரிச்சுக்க முடியலையே அப்படின்னு மீண்டும் மீண்டும் விழுந்து நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்றது. என் சைதன்ய மாபு சொன்னாரு, இந்த அவதாரம் ரொம்ப ரகசியம், யார்ட்டையும் சொல்லக்கூடாது, சைலண்டா வச்சுக்கோ, யார்ட்டையா சொன்னேன் நீ தீந்து பாத்துக்க, உன்னை கொண்டுடுவேண்ணா வேட்டி வச்சுட்டு, யார்ட்டையும் சொல்லக்கூடாது நான் கிருஷ்ணா அப்படின்னு. அடிக்கடி வந்து என்ன தரிசனம் பண்ணிக்கோ, ஆனால் யார்ட்டையும் சொல்லிடாது நான் தான் கிருஷ்ணான்னு சொல்லிடாரு. ஏன்னா நான் இப்போ வந்து நான் மறைச்சுட்டுருக்கேன், நான் பகவான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சைதன்ய மாபு அவர் பிளஸ் பண்ண, அவர் ஆசீர்வாதம் பண்ணி பிராமணர் வீழ்ந்து வீழ்ந்து மீண்டும் வணங்குறார் சைத்திர மாபு. ஸ்ரீ கௌரங்க மகாபிரபு கி, ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு. இப்படிதான் சைத்திர மாபு லீலைகள் ரொம்ப ரொம்ப உன்னதமானது, தெய்வீகமானது, அவருடைய பால்ய லீலைகள்லாம் ரொம்ப சுவையானது. ஸோ நம்ம நாளைக்கு